ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இனத்தில் இருந்த பாணி ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் ஒரு சிறப்பு விருந்தினர் இணையதார் அவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான சுய ஒரு பயிற்சி தன்னுடைய சுய முயற்சியினால் ஒரு நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு நிலையும் அடைந்தவராக அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது வயது சின்ன வயதாகவே இருந்தாலுமே மக்களினுடைய நலனிற்காக தன்னுடைய முழு ஒரு அர்ப்பணிப்போட நிறைய வகையான மருத்துவங்கள் இந்த ஹீலிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் நிறைய தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்து அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்து செய்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்தையும் பார்த்து கொண்டு பிற மக்களினுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பிறப்பாகவும் அப்படி ஒரு வாழ்க்கையுமே வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இன்றைக்கி நம்ம கூட சிறப்பு விருந்தினராக சேர்றார் ஸோ அவர் பேர் திரு சாம் ஷெல்டன் அவர்கள் ஸோ சாம் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சாம் ஸோ தஞ்சாவூர் காரருங்க சேமு ஸோ இவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு பிராணி ஹீலிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு என்னை தஞ்சாவூர் கூப்பிட்டு போனது சாம் தான் ஸோ ஒரு நல்ல ஒரு அவங்க ஃபேமிலி ஆகட்டும் இவர் தம்பி பிரகாஷ்னு சொல்லிவிட்டு நம்ம விலாக்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு மனிதர் ஸோ உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணலாமா ஸோ உங்களுக்கு எதாவது மருத்துவம் சார்ந்தோ இல்லை ஏதாவது ஆன்மீகம் சார்ந்து எது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து தாராளமாக நீங்கள் கேட்கலாம் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்களா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சொல்லுவேன் ஃபைன் ஓகே ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் ஹில் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்வினுடைய ஒரு நோக்கம் அப்படிங்கிற நமக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வாழ்வினுடைய நோக்கத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுனதுனுடைய ஒரு வெளிப்பாடாக அவங்க நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ சம் வீடியோக்குள்ளே போனோமா கண்டிப்பாக போகலாம் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நானே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் ஸோ வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் எல்லாருக்கும் வாழ்க்கையினுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் செய்யும் ஒவ்வொருத்தருக்கு வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் பேர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கணும் நல்ல குடும்ப கூடும் அந்த குட்டியோடு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இருக்கும் ஆன்மீகம் முன்னேற்றம் பிறவாநிலை அடைவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க இப்போ இந்த நோக்கத்தில் வந்து என்ன தான் ஓடினாலுமே ஒவ்வொருத்தருக்கு அந்த தெளிவு அப்படிங்கிறது வந்து அந்த நோக்கத்தில் ஒரு ஒரு பிடிபட மாட்டேங்குது ஏன்னா நிறைய இன்புட் இருக்குது இவங்க அதில் குழம்பி போயிடுறாங்க தனக்கு உண்மையாலுமே எது தேவைங்கிறது இதாகிடுறாங்க இதை இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது நீங்கள் இதை வந்து எதாவது வகையில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதையும் கொஞ்சம் சொன்னிங்கன்னா மக்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் இந்த குழப்பத்துலேருந்து தான் தெளிய முடியும் இல்லையா நம்மளும் குழம்பாத ஆள்லாம் கிடையாது குழம்பி தான் தெளிஞ்சாது அதுக்கு வந்து ஆரம்பத்தில் இப்போ நான் எப்படி அதை நோட்டீஸ் பண்ணனு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நிறைய வழிகள் இருக்குங்க சரிங்களா நம்ம ஒரு வழியில் கண்டுபிடிச்சாச்சு ஸோ இப்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பீப்புள்கிட்ட வந்து நான் என்ன கேட்பேன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து அவங்க லைஃப் பற்றி கேட்பேன் எப்படி லைஃப் பார்க்குறாங்க அண்டு அவங்களோட வாழ்க்கையோட அனுபவங்கள் என்ன எப்படி போயிட்டுருக்குங்கிற போது நிறைய நோயாளிகளுக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருந்தது என்னென்னா லைஃப் மேலே அவ்வளோ போர் இருக்குது ஏதோ போயிட்டுருக்கு ஏதோ காடு வா வாங்குது வீடு போக போக இந்த வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கிட்டதை துணைத்து ஓகே ஸோ அதை சொல்லவே செய்கிறாங்க சொல்லிடுறாங்க ஸோ இருக்காங்க வாழ்க்கை அப்படியே இப்படி தான் சொல்கிறாங்க அப்போ நான் முக்கியமாக என்ன பார்த்தனா இவங்களுக்கு ஒரு வாழ்வின் நோக்கமே இல்லை இப்போது ஒரு பர்பஸே இல்லாட்டி இவங்கள்ட்ட எப்படி ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நான் எதை நோக்கி போகிறேன்னே தெரில ஒரு ட்ரைவே இருக்காது உங்களுக்கு ஒரே மண்டே லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும் அப்போது நான் என்ன நினச்சேன்னா இவங்க இந்த நோயிலேருந்து வெளியே வந்துடுவாங்க வந்தாலும் திரும்பி அதுக்கு போயிடுவாங்க ஏன்னா பர்பஸ் இல்லை இவங்க எதுக்காக வாழணும்னு தெரியல திரும்பி சோகமாக இருந்து திரும்பி எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துக்கு சுற்றி வந்து நின்றுவாங்க ஸோ இவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக லைஃப்பில் ஒரு ஹாப்பியாக இருக்கணும்னா இவங்க இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்னென்னு தெரியணும் அப்படின்றா நான் ஆசைப்பட்டேன் அண்ட் என்னென்னா எல்லாருக்குமே ஒரு இன்பான்ஸ் ஸ்கில் இருக்கும் அந்த இன்பான்ஸ் ஸ்கில்லை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அப்படியே டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அடுத்தடுத்தது அவங்களே கண்டுபிடிச்சி போயிடுவாங்க ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுல இங்கே கொஞ்சம் முரண்பாடுகள் அதிகமாகிடுச்சு ஏன்னா நம்மளோட கல்வி முறைகளோ இல்லை சுற்றி இருக்க விஷயங்களோ அப்படி அதுக்காக வடிவமைக்கப்படலை நாமளே சுயமூற்சியாக பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை அவங்களுக்கு எளிமையாக ஒரு வகையில் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்போட ஒரு முக்கியமான நோக்கம் அதை நோக்கி ஒரு ஒரு மூமெண்ட்டாக இப்போ பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ ஏதாவது ஒரு உங்களுடைய அனுபவங்கள் அதாவது உங்கள்கிட்ட இப்படி ஒருத்தவங்க வந்திருந்திருப்பாங்க அதுக்கு நீங்கள் ஒரு விடை கொடுத்துருந்துருப்பீங்க ஃபார்ச்சுனேட்லி அவங்க அதை பின்பற்றவும் செஞ்சுருந்துருக்கணும் இல்லையா ஸோ செஞ்சுருந்துருக்காங்க அதன் மூலமாக அவங்க லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு க இது ரீசண்டாக ஒரு பையன் என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டு ஸோ அவங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இனிஷியலாக எல்லாேருக்கும் இருக்கும் கண்டிப்பாக என்ன இது படிக்கலாம் அப்போ என்ன பண்ணிடுவோன்னா எல்லோரும் எடுக்கிற ஒரு இன்ஜினியரோ இல்லை வந்து டாக்டரோ எடுத்துருவோம் ஆனால் அப்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த எல்லோரும் பண்ணுற ஏன்னா உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்போம் இன்ஜினியராக டாக்டர் அப்படின்னு தான் கேட்போம் என்னோட அனலைஸ் எப்படி இருந்ததுன்னா அவனுக்கு என்ன இன்பவுன்ஸ்கில்லாக இருக்குதுன்னு தேடும்போது அவன் என்ன சொன்னான் நான் சின்ன வயசுலேருந்து ஏதாவது கிரட்டி மாட்டிகிட்டே இருப்பானா கெரட்டி மாட்டுவேன் என்கிட்ட ஏதாவது கொடுத்தீங்கன்னா கெரட்டி கிரட்டி மாட்டுவேன் ஒரு இப்போ சாமான் கூட கிரட்டி மாட்டுவேன் ஓகே அப்புறம் என்னென்னா கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்னா ஏ டி சேனல் பார்ப்பேன் அப்படின்னா ஏ டுடி சேனலில் அவங்க என்ன பண்ணுவாங்க சிஸ்டம் கிரட்டி மாட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ இவனுக்கு வாழ்க்கை முழுக்க கேரட்டி மாட்டே தான் பிடிச்சிருக்கு இவனுக்கு ஒட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கறக்க முடியாது அப்போ இந்த மாதிரி அவனுக்குள்ளே என்ன பிடிச்சிருக்கோ ஏன்னா அவன் ஆக்டிவாக ஒர்க் பண்ண விரும்புகிறான் இந்த என்விரான்மெண்டில் அவன் இருந்தால் முடிஞ்சதும் அவன் சஸ்டைனாக பண்ண முடியும் இதில் முக்கியமான விஷயம்னா சஸ்டைனபிலிட்டி தான் நம்ம இந்த சஸ்டெயினபிலிட்டியில் வச்சு தான் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃபே முக்கியமாக டிசைன் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் வேர்ல்டுன்னு நல்லா தெரியும் இந்த காம்படிஷன் வேர்ல்டில் நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் பண்ணுறோம்னா எங்கே இருக்க போகிறோம் மறைஞ்சே போயிடுவோம் நம்ம இப்போயே இந்த தொழில் நூறு வருஷம் இருக்க மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் நம்ம இருக்கிற வாழ்நாள் வரையும் நம்ம தொழில் பண்ண மாதிரி ஒரு இதில் இறங்கினா மட்டும்தான் தான் ஃபஸ்ட் இருக்க முடியும் அப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு அடிச்சுக்கு ஆள் இருக்காது காம்படிஷனே இருக்காது ஐம்பது வருஷமாக நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா அவங்கள உங்களை பீட் பண்ணாங்க இன்னொரு காம்படிஷன் வரும்னு நினைக்கிறீங்களா ஓ வாய்ப்பே இல்லை அப்படியே வந்தாலுமே வந்து நம்மளால் ஈஸியாக அவங்கள முன்னே நம்ம அவங்கள்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஈஸியாக மேலே வந்துட முடியும் ஸோ அதனால் இதில் வந்து இந்த இன்பன் ஸ்கில்லோடு நம்ம ட்ராவல் ஆகி போகிறதுனால இது ஒரு லாங் டேர்ம் பிளான் தான் இது ஷார்ட் டேம் பிளானோட சரி இப்போ அந்த பையன்கிட்ட வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஐடியா சொல்ல ஐடியா சொல்லும்போது என்ன சொன்னால் ஓகே நான் இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு நான் யாருன்னு எனக்கு என்ன வரும்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் ஏன் போய் தேவையில்லாமல் அது படிக்கணும் இது படிக்கணும் நான் ஈஸியாக எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்கன்னா பைலட் அதாவது பைலட்ருக்கு இல்லையா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் அது எடுக்க தான் ஓகே அப்போ சேஞ்ச் ஆகி அப்புறம் வேறு எதுக்கு வந்த மாதிரி நான் இந்த ஏ மாதிரி அது மாதிரி போக போகிறேன்னா அப்படின்னு ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஸோ அப்போ அவன் இந்த அந்த பையன் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கான் ஆமாம் இப்போது ஜாயின் பண்ண போகிறான் ஃபஸ்ட் இயர் ஃபைன் ஃபைன் ஸோ இப்போ அவனுக்கு பிடிச்ச ஒரு இதில் இவங்க அப்போது அந்த பையனுக்கு இப்போ இதில் தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பிகாஸ் அவன் என்ன பண்ணணுங்கிறத வந்து அவனோட ஆக்சுவல் அந்த பையன் சொல்லும்போது நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்து இப்போ ஒருத்தருக்கு நிறைய இன்ட்ரஸ்ட் குக்கிங்கில் இன்ட்ரஸ்ட் இருக்கும் ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்டு இந்த இதெல்லாம் வந்து என்னால் ஒரு ஓல் இயரோ இல்லை வந்து லாங் டைம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா சில நல்லா பண்ண முடியாது சில ஹாபியாக பண்ண முடியும் பட் இன்பான் ஸ்கில் ஒன்று இருக்கும் நம்ம காசு கொடுக்காம சில விலைகளாக செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்போ என்ன நமக்கு இது நமக்கு பிடிச்சிருக்கு அதே நம்ம தொழிலாக்கிக்கும் போது அது லாங் ஸ்டனடாக பண்ண முடியும் சரி இப்போது அந்த பையனுக்கு ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் இருந்தீங்க பேசினீங்க சொன்னீங்க உங்கள மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்குறக்கு ஆள் இருப்பாங்க பட் இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஆள் அமையறதில்ல ஒருவேளை இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த மாதிரி அமையாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கலாம் அவங்க எப்படி வந்து அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து அவங்களுடைய பர்பஸை பார்க்கணும் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இப்போ நம்ம பண்ணுறது என்னன்னா நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப்பில் கண்டுபிடிக்கிற பாட்டில் ஒரு சின்ன பாட்டு இக்கிகாய் அப்படின்ற ஒரு பாட்டை யூஸ் பண்ணுவோம் ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸோட ப்ரின்ஸிபல் பட் இக்கிகாயில் வந்து முக்கியமாக என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு பேஷன் என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து நோட் பண்ணிடலாம் ஓகே ஸோ நான் நடுவில் போடுறேன் சரி இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க நான் பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு ஸ்கூல் போது சத்தியமாக தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்றைக்கி நான் ஃபுல் டைம் யூடியூபர் ஒரு ஒரு சைட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் இருக்குது முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் பட் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் ஆஃப்னோ ஃபுல் டைம் யூடியூபர் நான் ஸ்கூல் முடிக்கும்பொழுது இதை கேட்டிருப்பேனா அப்படின்னு சொன்னால் இது ச அந் அந்த சாப்டர் புக்கில் இப்போ ஒரு ஒரு கடைசி புள்ளி கூட கிடையாது இப்படி ஒரு இப்படி ஒன்று இருக்குன்னு கூட எனக்கு வந்து தெரியாது பட் லைஃப் என்னை எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்து கூப்பிட்டு வந்துடுச்சு ஸோ இன் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ போய் கடைசியாக அந்த முட்டி மோதி இருக்கும்பொழுது தான் தங்களுக்கு ஓ இது செட் ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறாங்க விச் இன் டேன் ஒரு சில நேரங்களில் அதுவே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது என்னன்னா பிடிச்சது பண்ணுறதே கடைசியில் ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடுது பிகாஸ் அந்த டைமை எடுத்துட்டாங்க ரொம்ப தூரம் ஸோ இப்படியும் இது இதுதான் இன்றைக்கி ஆக்சுவலாக மெஜாரிட்டி போர்ஷன் ஆஃப் பீப்புளான் ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்க அதெல்லாம் ட்ரூத்தை சொல்கிறேன் ப்ரோ நான் வந்து காலேஜ்லேருந்து வெளியே வந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் ஒரு 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 ஸ்பேஸ் இருக்குது ஓகே நம்ம வேலைக்கு போகலாமா தொழில் செய்யலாமா ரெண்டே ரெண்டே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது ஓகே வேலைக்கு போகணுன்னா நம்ம படித்த வேலைக்கு அப்படியே போயிடலாம் தொழில் செய்யலாம் வந்து என்ன தொழில் செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை வெளியே வந்து நாமளே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ நாம் நம்ம தொழிற்சாலை நாம் யாருன்னு தெரிய வேண்டியது இருக்குது நமக்கு என்ன மருன்னு தெரிய வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கான டைம் ஆக தான் செய்யும் ஏன்னால் நம்ம நாம் தெரிஞ்சுக்கிற ப்ராசஸை முன்னாடி ஆரம்பிக்கல நம்ம இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் முடிச்சு வெளியே வரானா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தோரு வயசு ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தோரு வயசில் ஆரம்பித்தா கூட உங்களுக்கு மூணு நாலு வருஷம் ஆகலாம் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா காலேஜ் வரைக்கும் நம்ம என்ன இங்கே காலேஜோட மென்டாலிட்டி என்ன இருக்குங்க பிஸியாக இருக்கும் காலேஜில் படிப்பு பிஸியாக இருக்கும் அப்புறம் ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் ஒர்க்கில் இருக்க பிஸியாக இருக்கும் அதில் பிஸியாக இருப்போம் எப்போ இந்த தாட் வரும்னா ஒர்க்கு ஒரே மாதிரி போகும் ஒரு மண்டேன்னு டாஸ்க் ஆகிரும் அவங்களுக்கே போகும் கொஸ்டின் மாதிரி வரும் ஒருவேளை இந்த மாதிரியே லைஃப் போயிட்டா என்ன மாதிரி இதுக்காக நான் பானான மாதிரி தெரியலையே சம்திங் ஏதோ ஒரு பிகர் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஒரே மாதிரி டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க்கு வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்றது ஒன்றும் அப்போ தான் நீங்கள் அவங்களோட இன்பான்ஸ்கில் வருவீங்க வேறு எதோ எனக்கு பேஷனேட்டாக இருக்குது நான் கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ப்ராசஸை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணணும் இது இருபத்தி ஏழு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எந்த இப்போது இதை கேட்குறாங்க அப்படின்னா இந்த டைமில் கூட ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓகே தான் ஏன்னா லைஃப் இன்னும் நிறைய இருக்குது எப்போ வேணால் உங்களை டைமில் நீங்கள் மாற்றிக்க முடியும் பட் இதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஈஸியாக டைம் ரொம்ப ஆகும் இந்த சிஸ்டத்தோடு நான் வெளியே வந்து பேசலை இந்த சிஸ்டத்தோடய இருக்கலாம் பட் உங்களோட பேஷனோட கண்ட்ரிபிஷன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம் ஸோ மேபி இப்போ நீங்கள் சொன்னதை வந்து நான் என்னோடய லைஃப்பை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா மேபி அது சரியாக வரும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் அது எனக்கு பெருசாக ஈடுபாடு கொடுக்கலான்னு நிறைய கற்றுக்கிட்டேன் பெருசாக ஈடுபாடு கொடுக்கல தென் காலேஜ் ப்ரொஃபஸராக ஸ்விட்ச் ஆனேன் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு வந்தது அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தென் பை ஆக்சிடெண்ட் என்னோடய ஸ்டூடண்ட்ஸினுடைய ஒரு மோட்டிவேஷனால் ஸோ யூடியூப் அப்படி தான் ஆரம்பித்தேன் தென் யூடியூப் அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போகும்போது எனக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வர ஆரம்பிச்சிது ஸ்டில் நான் இன்னும் ப்ரொஃபஸராக தான் இருக்கேன் யூடியூப்பில் நல்ல ஒரு இன்கம் வர ஆரம்பிக்கும் பொழுது இங்கே என்னுடைய ப்ரொஃபசரில் நல்ல ப்ராப்பர் சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இங்கே எனக்கும் கற்றுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இது ரொட்டீனாக இருக்க ஒரே விஷயந்தான் ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்ததில் டவுன்ஸ் நிறையா இருந்தது அப்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்குள்ளே நான் யூடியூப்பை நல்லாவே டெவலப் பண்ணி வச்சுருந்தேன் தென் தைரியமாக என்னால் எனக்கு பிடிக்கலேன்னு சொல்லக்கூடிய இடத்த குவிட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ இது இது என்னோடய லைஃப்பில் நடந்தது நீங்கள் இப்படி தான் சொல்ல வர்றீங்க இல்லையா உன்ல இருந்துகிட்டே உனக்கு பிடிச்சது பண்ணு ஒரு டைம் வரும் உன்னோட பிடிச்சது நீ வந்து மேலே கொண்டு வந்திருப்பேன் உனக்கு பிடிக்காத விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக நீ உனக்கு பிடிச்சதுக்கு போயிடலாம் சில சில சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க சிலருக்கு விட முடியாத சூழ்நிலை இருக்கும் மணி ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்போ விட வேணா உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் ஒர்க்குக்காக ஒர்க்கையும் பண்ணுங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இது உங்கள் சோலுக்கான ஃபுட்டாக இருக்கும் இப்போ நிறையா ஃபோட்டோ இது பார்க்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நேரத்தை சொல்ல சரி சொல்லுங்கள் ஐடி ஒர்க் பார்ப்பாங்க சாட்டர்டே சண்டேல வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ட்ராவல் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேஸில் ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா பேஷனையும் ஒரு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க லைஃப்பில் வேலையும் பார்த்துக்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேச்சுரேட் ஆயிரும் சேச்சுரேஷன் எஸ்ன்னு சொல்கிறேன்னா லைஃப் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகிரும் ஓரளவு இப்போது இதுலேருந்து என்றைக்கு அவங்களுக்கு ஏர்னிங் வர ஆரம்பிக்குதோ மேபி அதுக்குள்ளே ஒரு டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பேஷனை வந்து ஒரு ஒர்க்காக ப்ரொஃபஷனாக மாற்ற அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஏர்னிங்ஸ் வரும்போது அவங்க வெளியே வரலாம் நீங்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி பேஷனை ஃபாலோ பண்ணுறோம் பேஷனை ஃபாலோ பண்ணும் மணி ஒரு பெரிய தடையாக இருக்குது இல்லையா அதை வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது இங்கே பேஷன் ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்குமே ஸ்கில்ஃபுல்லாக பர்சன் தான் பேஷனேட்டாக வரவங்க எல்லாமே அந்த ஸ்கில்லில் வந்து பக்காவாக இருப்பாங்க ப்ரொஃபஷனலாக சூப்பராக இருப்பாங்க ஆனால் பிஸ்னஸ் தெரியாது மார்க்கெட்டிங் தெரியாது சேல்ஸ் தெரியாது அதில் போய் மாட்டிடுவோம் அப்போ ஒன்று நம்ம பிஸ்னஸ்னு இறங்கணுன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே இறங்கிட்டோம் அதுக்கு டைம் எடுத்து பண்ணணும் இப்போ நானும் அப்படி கிடையாது இறங்கணும் குதிச்சாச்சு வேறு வழி இல்லை பட் எல்லாருக்கும் அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை எல்லோரும் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜியோடு இறங்கணும் ஏன்னா எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப விருப்பம் அந்த ஃபோட்டோகிராஃபர் மேலே ம நம்ம வியூவர்ஸ்க்கும் தெரியும் இன்ஸ்டாகிராம் போனோம்னா மிஸ்டர் அமர் ரமேஷ் ஆமாம் அமர் ரமேஷ் ஆமாம் ஸோ பார்த்தீங்களா ஸோ வெரி ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் பண்ணிகிட்டு இருக்கார் நிறைய சார்ட் ஃபிலிம் சூப்பராக இருப்பார் எடுக்கிறாரு அண்டு ப்ராஜெக்ட் தமிழ்நாடுன்னு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ஸ் நான் ஏன் இதெல்லாம் இந்த ஒரு அஜெண்டா கொடுக்குறேன்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவெரிக்காவில் பட் ஃபோட்டோகிராஃபி மேலே ஆலாதியான பிரியம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த எனக்கு பிடிக்கல போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹி வாஸ் மேரிட் அப்போ அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டம் தான் இல்லை அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு தைரியமாக இறங்குறாரு ஃபோட்டோகிராஃபிக்கு இது ஏன் நான் இவரை எக்ஸாம்பிளாக சொல் நௌ ஹீ இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் அவர் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் நியர்லி அவர் மீட் பண்ணி இது பண்ணியிருக்கேன் அப்போ அவர் சொல்லுவார் நெத்திலன் நான் இன்றைக்கி ஒரு சோனினோடய அம்பாசிடராக இருக்கேன் என்னை பேர் சொன்னால் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இட் டசன் மீன் தட் நான் இன்றைக்கி ஒரு பெரிய உச்சாணி கும்புக்கு போயிட்டேன் அப்படின்னு இல்லை எனக்கு கஷ்டம் இல்லைன்னு இல்லை ஸ்டில் ஐ ஃபேஸ் ஆல் சார்ட் ஆஃப் ட்ரபுள்ஸ் பட் அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன் இல்லையா ஸோ அதுக்கு நான் ஓடின ஓட்டமும் நான் ஃபோக்கஸும் வந்து வித்தியாசமாக இருந்தது தட் மேட் மீ குரோ அண்ட் இட் இஸ் மேக்கிங் மீ குரோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்கிறார் என்றைக்குமே நான் ஏன் இதெல்லாத்தையும் சொல்ல வரேன்னா ஹீஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என் ஒரு கேள்வி கேட்க போகிறதுக்கு இந்த மாதிரியும் ஆட்கள் உண்டு இல்லையா ஆனதாச்சிராக பார்த்துக்கலாம் ஸோ அப்படி இறங்கக்கூடிய ஆட்கள் உண்டு எல்லாருமே வந்து ஒரு பிளானோட இறங்க இது இதுதான் மே அதுதான் உண்மைதான் இல்லையா ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஒன்றும் இல்லை பிரதர் ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ நம்ம பிளான் என்ன ஃபஸ்ட்டு அவங்க பேஷனாக கண்டுபிடிக்கணும் என்னன்னே தெரியாமல் டிசு அதாவது ஒரு எங்கே ட்ரைவர் ட்ரைவிங் ஃபோர்ஸே இல்லை லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு பேஷனில் எனக்கு கண்டுபிடிக்கணும் ஓகே இதுக்காக தான் நான் வாழ்கிறேன் அது தெரியணும் அட்லீஸ்ட் அதாவது ஒரு மேலே இன்ட்ரெஸ்ட்டாவது இருக்கணும் ரெண்டாவது அது ப்ரொஃபஷனாக அவங்க அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக இப்போ ஒரு ஒரு பர்சன் ஸ்கில்டு பர்சனாக மாறணும் அதில் இப்போ நான் அக்கு பஞ்சர் எடுக்கிறேன்னா அக்குப்பஞ்சலாம் ஸ்கில்டாக இருக்கணும் அடுத்து இது அக்குப்பஞ்சர் பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும் அதுலேருந்து எனக்கு பணம் வரணும் வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எந்த தடையுமே இல்லை நான் உள்ளே இறங்கிடுவேன் இந்த மூணு ப்ராசஸ் தான் இந்த மூணு ப்ராசஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு நீங்கள் பண்ணிடுவீங்க ஈஸியாக பிஸ்னஸ் லேர்ன் பண்ணுறது மட்டும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா புது சாப்டர் ஒவ்வொரு பிஸ்னஸும் வெவ்வேறு மாதிரி ரன் ஆகும் இப்போது நீங்கள் யூடியூப் இருக்குது நீங்கள் ஷூட் பண்ணி போட்டுருவீங்க ஆல் ஓவர் ஸ்ப்ரெட் ஆகிடுது இதுக்கு எஸ்இஓ பண்ணுறீங்க ரன் பண்ணிடுவீங்க பட் மருத்துவம் அப்படி கிடையாது இது ஃபுல்லாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் ஹீலாய் ஹீலாய் ஹீலாயி ஒரு சொல்ல டைம் டேக்கிங் ப்ராசஸ் பட் இருந்தாலும் இதில் என்னென்னா ஒரு இதில் கிடைக்கிற ஒரு மன நிம்மதியும் அமைதியும் வேறு எந்த தொழிலையும் எனக்கு போது இந்த அமைதியும் மன அமைதியும் எனக்கு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா மற்ற தொழில்கள் செய்யும்போது எனக்கு அந்த நிறைவு ஏற்படல இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இங்கே தான் நான் வந்து அக்குபஞ்சர் வந்து எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஒரு விஜிடமாக நினைக்கிறேன் என்னென்னா இப்போ நீங்கள் எந்த தொழிலாம் செய்யலாம் அந்த தொழில் வந்து உங்களுக்கு கோபத்தை கொடுக்கலாம் வெளியே இப்போது கலெக்ஷன் பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெப்ரெஷன்லேயே இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு ஒரு இதில் வந்து பதட்டம் கொடுக்கலாம் பயம் கொடுக்கலாம் இதெல்லாம் என்ன ஆக்கும் நம்மளோட நம்மளோட ஒரு எனர்ஜி இப்பிங் நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் கவலையில் இருந்தால் உங்கள் எனர்ஜி சிங்க் ஆகிரும் சிங்க்குனால் கீழே போயிடுது நீங்கள் பதட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி வந்து ஷேட் வெளியே போயிடுது செதறி சதரி வெளியே போயிடுது இப்படி உங்கள் எனர்ஜி இல்லாத போது நம்ம என்னத்தை புதுசாக உருவாக்க முடியும் எதையுமே ப்ரொடக்டிவாக பண்ண முடியாது இது நம்மளுடைய சேனலில் அந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜோடிஸ் இதில் அவர் நீங்கள் சொல்கிற எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அவர் வந்து கோட் பண்ணுறாரு ஃபிசிக்கல் பாடி மட்டும் பார்க்காதீங்க வீ ஹாவ் அன் எனர்ஜி பாடி ஸோ அந்த எனர்ஜி வந்து நம்ம சக் பண்ணினாலுமே இந்த பிரபஞ்சம் அந்த எனர்ஜி ரீஃபில் பண்ணிடும் பட் அது ரீஃபில் பண்ணுறதுக்கு டைம் நீ கொடுக்கணும் நீ டைம் கொடுக்காமல் இருக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்சிட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் நீ ஒரு ட்ரை பிளான்ட் மாதிரி ஆயிரும் நீ ஸோ என்னென்னா உன்னை நீயே அழிச்சிக்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவேன் அப்போ நீ ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுறக்கு உங்கள்கிட்ட எனர்ஜியே இல்லை ஸோ தாட் வேலை செய்யாது ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் தான் சொல்ல வரீங்க தான் அதாவது என்னென்னா உங்களோட எனர்ஜியை தினையும் ஒரு ஒரு தொழில் வாங்கிக்கிட்டே இருக்குன்னா அந்த தொழில் உங்களுக்கானதாக இருக்காது நீங்கள் செய்யும் போது தொழில் நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாக உங்கள் எனர்ஜி கிடைக்கணும் தொழிலேருந்து ஒரு உத்வேகம் இருக்கணும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் டெய்லியும் வேணாம் டெய்லி ஒரே மாதிரி இருக்காது ஆனால் செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அது கடையை திறக்கும் போது ஒரு சந்தோஷத்தோடு திறக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஸோ நீங்கள் மண்டேன்னு சொன்னதுனால இன்றைக்கி நிறைய பேர் இந்த மண்டே மார்னிங்ஸை பற்றி எவ்வளோ மீம்ஸ் வருது இல்லை ஸோ இதெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு பர்பஸ் தெரியலேங்கிறீங்களா இல்லை நிஜமாலுமே ஃபிசிக்கலாக அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க என்ன காரணத்தினால இந்த மண்டேஸ் உடைய ஒரு மீம் அண்ட் சாட்டர்டேஸ் வந்து வீக்கெண்ட் 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 இல்லையா ஏன் இந்த ப்ராப்ளம் இப்போது பர்பஸை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா சொல்கிற மாதிரி எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான் ஸோ நான் எல்லா நாளும் எக்ஸைட்டாக இருப்பேன் எல்லா நாளும் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுவேன் இப்போது இதுதான் அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் நான் எந்த நாளையும் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிடிக்காத வேலை அப்படியே போகிறாங்க ஒரே மாதிரி ஒரே வேலை அப்படியே போய்ட்டு உட்காந்துட்டு எனக்கு அந்த அந்த டாஸ்க்லேயும் நான் இருந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் ஸோ ஒரு மாதிரி போகும் ஒரு மாதிரி அந்த அந்த டே எப்போடா முடியும்னு இருக்கும் அப்படியே முடிச்சு வச்சுட்டு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சோஷியல் மீடியா பார்ப்போம் ஏன்னா அங்கே பண்ண ஒர்க்கோட இம்பேக்ட் அப்படியே மண்டலையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு திரும்பி அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருப்போம் ஒரு படம் பார்க்குற அப்படியே போவோம் அந்த நாளே முடிஞ்சிடும் ஆக்சுவலாக இப்போ அந்த படம் பார்க்குறோம் சோஷியல் மீடியா பார்க்குற பொழுதும் கூட அதுலேயும் எதாவது நெகட்டிவ் வந்துன்னா எக்ஸ்ட்ரா லோடு ஆமாம் அதுதான் பிரதி என்னன்னா இப்போ திரும்பி வேறு மூணு மணி நேரம் சிஸ்டம் அங்கேயே ஃபுல்லாக சிஸ்டமில் இருக்கும் வந்தும் திரும்பி சோஷியல் மீடியா பார்க்குறோம் சாப்பிட்றோம் தூங்க போனால் மண்டை நம்மளுக்கு அது ஓடும் இது என் மாலைக்கு எனக்கே திருப்பி பார்க்குற மாதிரி ரியாலிட்டி தானே எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுமா வெரி வெரி ட்ரூ அதனால சரி இந்த இப்படியே லைஃப் போனால் இது ஓகேவான்னு அவங்கவுங்களே அவங்க மைண்டு கேட்டுக்க வேண்டியதான் இது ஓகே இல்லை அப்படின்னா அவங்க வெளியே வரலாம் அது ரொம்ப ஒரு இல்லை இன்னும் இப்போ நான் அந்த ஜானர்லேருந்து இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அதை ஆக்சுவலாக ரீகால் பண்ணிக்கல இவ்வளோ நாளில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நான் ரீகால் பண்ணிக்கல இப்போ நீங்கள் எனக்கு தான் ஏய் இதே வேலை தானே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான் ரிங் ஆகிட்டே இருக்கும் அப்படி பார்த்துட்டே இருப்பேன் அதை எடுத்து கரெக்ட் ஆனோன்னு இப்படி ஃபோன் வச்சுட்டு நான் வேலையை பார்த்து ஒரு மாதம்லாம் வந்து அவங்க கூட பேசாமல் இருந்தது ஆனால் நல்ல ஃப்ரெண்டு புரிஞ்சுட்டான் சரிவன் ஏதோ மண்டக்காய்ச்சியில் இருக்கான் சரி பரவாயில்ல விடாமல் அவனு அடிப்பான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் பேசாமல் ஃபோனை வச்சுட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு மாதம் கழித்து மைண்ட் என்னமோ எனக்கே அது ஒரு நாள் ரிலாக்ஸ் ஆகும் சொல்கிறா என்னடா அப்படின்னா டே மச்சா கஷ்டமாக இருக்கடா முடியலடா அப்படின்ட்டு அப்போது இல்லை நாமளே கஷ்டத்தில் இருப்போம் அவன் போன் பேசியும் கஷ்டத்தை தான் வந்துருவோம் இதுதான் வந்ததில்லை பரவாயில்லைங்க எனக்கு அந்த வசியத்தில் தப்பிச்சிட்டேன் இல்லை இதெல்லாம் நடக்கிற ரியாலிட்டி இன்பதும் இந்த மீன் வர மாதிரி தான் என் கஷ்டத்தை சொல்ல போனால் அவன் கஷ்டத்தை பார்த்து நம்ம ரிட்டன் வந்துடுவோம் இன்னும் தான் ஸோ ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு பர்பஸ் தெரியலேங்கிறது வந்து எவ்வளோ நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குல்ல இப்போது பிடிக்காத வேலை இருக்காங்க பிரதர் நான் யூஸ்ஃபுல்லாக பார்ப்பேன் அந்த மலைக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டுறோம் கொடைக்கானல் ஓட்டி நம்மளும் போனது இல்லை ஸோ நம்மளும் ரெகுலராக போகிறது தான் அங்கே நிறைய பசங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க பார்த்துட்டு ஆ கற்றுவாங்க ஒட்டைப்பாங்க பாட்டில் உடைப்பாங்க இதெல்லாம் ஏன்டா பண்ணுறீங்க கேட்டால் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டுன்னுருவாங்க கரெக்டுங்களா இந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வந்துன்னு கேளுங்களேன் பிடிக்காத பிடிக்காதவர்கள் இருப்பான் அப்போ ஸ்ட்ரெஸ் உருவாக செய்யும் உண்மையிலே எனக்கு அப்படி ஒரு தேவையே இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணணுன்னு தேவையில்லை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் டெக்னிக்ஸ்னு சொல்கிறதெல்லாம் வந்து யூஸ்லெஸ்ஸான ஒரு மெத்தட் தான் நீ என்ன தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் பண்ணிங்கனாலுமே அடுத்த நாள் போய் திருப்பி லோடு பண்ண போகிறேன் லோடு பண்ண போகிறேன் ஸோ இந்த டெக்னிக் நீ யூஸ் பண்ணுறதுனாலேயும் ஒரு யூஸும் ஆக போகிறதில்ல பிகாஸ் ரொட்டினா வாய்ஸ் போகிறோம் உனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டு தான் இருக்க போகிறேன் இதெல்லாம் பார்க்கும் போது தகுந்தது ஓகே இவங்க வந்து எப்படியும் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் நோயாளி ஆயிடுவாங்க ஸோ ஆக்சுவல் இம்பேக்ட் அங்கே தான் அதுக்கு நம்ம இப்போயே ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்சைட் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் இந்த லைஃப் ஹெல்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியும் அப்படின்றதுனால தான் ஓகே ஸோ இது சின்ன பசங்களுக்கு சொல்லலாம் பிகாஸ் ஃப்ரெஷ் மைண்டு கண்டிப்பாக இன்டேக்கு எடுத்துக்குவாங்க ஒரு அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறானோ சண்டை போகிறானோ எதோ ஒன்று பண்ணி ஒரு மாதிரி அவன் செட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இதில் ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் டர்ன் அவுட் ஆனாலுமே ஒரு பெரிய விஷயம் பட் ஃப்ரெஷ் மைண்டு ரொம்ப ராக்லே அவனை வந்து ஈஸியாக கொண்டு வரலாம் பெரியவங்க அபவ் தேர்ட்டி ஃபைவுங்கும் போது ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும் குழந்த பிறந்திருக்கும் இன்றைக்கி கல்யாணம் ஆகலைங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ எனி திங் போஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இல்லை ஃபார்ட்டின் ஸோ இவங்களுக்கு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மேபி உங்களை யாராவது அப்ரோச் அதிகமாக என்கொயரி வந்தது இந்த ஏஜ் தான் ஏன்னா அங்கே கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குது அப்போ அவங்களுக்குன்னு அர்த்தம் ஏன்னா நாற்பதை தாண்டிட்டோன்னா ஆர் ஃபிக்ஸடு ஆன் சம்திங் தப்பிக்கவே முடியாது நாற்பதை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா குழந்த பெருசாக இருக்கும் வீட்டில் அப்பா அம்மா வயசாக இருக்கும் ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒய்ஃபாக வயசாயிருக்கும் ஒரு புது முடிவுங்கிறதுல வந்து நடுக்கம் வந்துடும் இல்லையா ஸோ எனி திங் பிஃபோர் ஃபார்ட்டி ஆர் பிஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இஸ் ஆக்சுவலி ஓகே ஸோ எப்படி எப்படி அதை ஹேண்டில் பண்ணிங்க அந்த மாதிரி ஆட்கள் வரும்பொழுது என்ன சொன்னீங்க என்ன பண்ணீங்க இல்லை அவங்களுக்கு பொதுவாக இப்போ இந்த இதில் பார்க்குறவங்களாக இப்போ நாற்பது வயசில் பிடிக்காம ஒரு வேலை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி எண்பது வயசு வரை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அறுபது வயசு ஆக போகிறான்னு வையுங்க ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிடிச்சதாக செய்ய போகிறாங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க என்னோடய சஜஷன் என்னென்னா இப்போது உங்களோட பேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் அதுக்காக வாழுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதுக்காக கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் உங்கள் கையில் ஒரு தொழில் இருக்கும் அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டே இருக்காது ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச தொழில் செய்கிறீங்க நீங்கள் அன்டில் டெத் வரையும் செய்யலாம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஒரு வர்மா ஆசான் இருந்திருக்காது தெரியுங்களா நூற்றி ரெண்டு வயசில் கூட வர்மா பார்த்துட்டு இருந்தார் ஓ டெரில் நான் கேள்விப்படல மேபி ஃபோட்டோ பார்த்தோன்னா யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள் நூற்றி ரெண்டு வயசு வருமா சண்ணை போட்டால் வருவார் நூற்றி ரெண்டு வயசு வரையும் யாராவது நீங்கள் ஒர்க் பண்ண முடியுங்களா பண்ணுவாங்களா அறுபது வயசுக்கு மேலே யாரும் இருக்கிறதே இல்லை அப்போ நூற்றி ரெண்டு வயசில் ஒரு மனிதர் வருமா அதாவது வருமா எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருனா அவரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆளை அப்படியே தூக்குவாருங்க இப்படி நூற்றி ரெண்டு வயசில் பின்னாடி ஆளை தூக்குவார் அப்படியே இந்த ஒரு எனர்ஜி நமக்கு பில்ட் ஆகணும்னா நம்ம பர்பஸில் இருக்கும்போது தான் அது கிடைக்கும் ஸோ அப்போ அவருக்கு வந்து ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் வந்து அவருடைய ஃபோக்கஸ் அவருடைய பர்பஸ் அவருக்கு தெரிஞ்சு அதை அப்படியே வளர்ந்ததுனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நூற்றி ரெண்டு வயசுலேயும் ஆக்டிவாக இருந்தது அந்த இப்போ எங்கள் அப்பா ஸ்டேஜில் கூட யாரையுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச செஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போது எங்கள் அப்பா வந்து டீச்சர் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டுப்பா வந்து மீன் தொழில் பார்க்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச என்ன தொழில் இருந்தோ அப்போ யாரும் தடுக்கல ரெஸ்டிக் பண்ணலை ஓகே அவனுக்கு என்ன வருதோ செஞ்சுட்டு போகிறான்ப்பா அவனோட அவனுக்கு தெரியும் அவன் வாழ்க்கையை பார்த்துக்க அப்படின்னு விட்டாங்க ஒரு வாழ்வாதாரத்தை செட் பண்ணால் போதும் ஆமாம் யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணல இது பண்ண அது பண்ணு சொன்னு சொல்லலை இன்றைக்கி வந்து நம்ம இருந்து பார்த்தோம்னா அவனை படிக்க வைக்கிறதுலேருந்து அவ்வளோ செலவு பண்ணுறாங்க லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க அதாவது இன்றைக்கி லெவன்த்து டுவல்த்லேயே எதுவும் என்ட்ரன்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டுலாம் நான் இப்போ சொந்தக்காரங்கள்ட்டலாம் கேட்குறத வச்சு சொல்கிறேன் லெவன்த்து டுவெல்த்தும் படித்து அந்த என்ட்ரன்ஸும் படிச்சு அதாவது இப்போவே ஃபிக்ஸேட் பண்ணிடுறாங்க அவன் மைண்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்கறதில்ல நீ இந்த த்ரீ இடியட்ஸ் படம் வர மாதிரி தான் குழந்தை பிறந்தோன்னு ஒரு இன்ஜினியர் குத்து ஒரு சீலு இல்லை டாக்டர் குத்து ஒரு சீலு முடிஞ்சது இல்லை அப்படி தான் போயிட்டுருக்கு வண்டி கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டுருக்கு இதில் என்ன பசங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா தான் யாருன்றது விட்டுறாங்க தன்னோட இன்பான் ஸ்கில்ல இந்த படிப்புனோட ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை அதோடய ஹோம் ஒர்க்கு இப்படியே இருக்கோம் அந்த அஞ்சு சப்ஜெக்டோட இதுதான் நம்ம அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேபி இந்த அந்த சப்ஜெக்டில் வராமல் இருக்கலாம்ல கரெக்ட் கரெக்ட் நம் சரி படிக்க வேணும்னு சொல்லலை இதை டைமை நம்ம வந்து அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டைம் கொடுத்து இதுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்கலாம் பத்து பர்சன்ட் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஏன்னா பாரதியார் சொன்ன மாதிரி காலையில் படி சாயங்கம் விளையாடுன்னு சொன்னார் இன்றைக்கி எவனுமே எங்கேயுமே விளையாடுறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க டைம் இல்லை அந்த சோஷ அந்த டியூஷன் மேம் மாட்டாங்க நான் சில டியூஷன் மேம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க டியூஷன் வர சொல்லி விளாண்டுட்டு இருப்பாங்க அங்கே ஒரு மணி நேரம் விளாடுவாங்க ஏன்னால் வீட்டில் விளாட விட மாட்டாங்க அந்த டைமில் படிக்க வச்சுட்ருக்காங்க அதனால் அந்த மாதிரி செய்கிறாங்க இங்கே நீங்கள் எப்போது ஒரு ஜி நம்ம எப்போது விளையாடுறோமோ ஜிம் குவிக் தெரியுங்களா உங்களுக்கு சரி அவர் பேர் வர மாட்டேதுங்க ஜிம் குவிக்குங்கிறது வந்து அவருடைய சேனல் மாதிரியே தான் இல்லை அவர் பேர் ஓகே ஓகே அவர் ஒரு ஓகே ஒரு ஒரு மெமரி எக்ஸ்பர்ட் வந்து ஒரு கோட் சொல்லுவார் ஏன்னா எப்போ உங்கள் பாடி மூவ் ஆகுதோ அப்போ வந்து உங்கள் பிரெயின் வந்து ஆகும்னு சொல்லுவார் அப்போ அவனை விளையாடவே உள்ள இப்படியே உட்காந்துருக்கான்னா அவன் எப்படி பிரெயின் வந்து ஆகும் படிக்கிறான் ஒர்க் பண்ணவும் இப்படியே உட்காந்துருக்கோம் நம்ம இப்போ வந்து இந்த இந்த சிட்டிங்கே எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக சில ஆக்டிவாக இருக்க பசங்களுக்கு வந்து சிட்டிங்கை உட்காரவே முடியாது ஒரு உட்காரக்கேதே ரொம்ப கஷ்டம் இப்போ இவனுக்கெலாம் வந்து எப்படி ஒரு ஐடி ஜாப் எப்படி செட் ஆகும் அவனை போய் உட்கார வச்சோன்னா அவன் என்ன சைக்காலஜிக்கலாம் ரொம்ப எஃபெக்ட் கண்டிப்பாக ஆகிடுவாங்க அப்போது சின்ஸ் இது பேசும்பொழுது இன்றைக்கி நிறையா அடிக்ஷன்ஸ் வர்றதுக்கும் இது கூட காரணமாக முக்கியமான காரணம் ஏன்னா காலேஜ் பொழுது இன்னைக்கு காலேஜெல்லாம் இல்லை ஸ்கூல்லையே வந்து தெரியாமல் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க நெக்ஸ்ட் சூழல் அப்படி தான் இருக்கு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்போது அடிப்படையிலிருந்தே அவன் பார்க்கறதும் தவறாக இருக்கு ஒன்று இன்னொன்று தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவனுக்கு அவுட்லெட் எதுவும் இல்லை அப்போது இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்னால நீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிட்லான்னு சமுதாயம் கற்றுக் கொடுக்குது ஸோ அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதை அவுட்லெட்டாக யூஸ் பண்ணிக்கிறான் பட் அதுக்கு தான் அவன் யூஸ் பண்ணுறான்னே உனக்கு தெரியறது இல்லை தெரியுது இல்லை என்னென்னா இப்போ நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் நான் இந்த மாதிரி டெஸ்க்டாப் புக்கில் இருக்கும்போது என்னென்னா ஆரம்பத்தில் நான் ரெண்டு டீ கொடுத்துட்டு இருந்தேன் காலையில் சாயந்தரம் அப்புறம் மூணு ஆச்சு நாலு ஆச்சு அப்புறம் ஆறு டீ வந்துருச்சு என்னென்னா உட்கார முடியலனால நான் போயிட்டு போயிட்டு சும்மா வெளியே போகிற போலாம் ஒரு டீ சாப்பிட்றேன் இது என்ன பண்ணுவாங்க வெளியே போகிறப்பெல்லாம் டீ ஒரு தம் அடிப்பாங்க ஆமாம்மா அது என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்ண ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக் இருக்கும் ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு ஒரு சிகரெட் குடிப்பார் ஓகே ஓ அது அது எனக்கு கேட்டாலே நெஞ்சு விழிவா உண்மையிலே சும் இவர் நல்லா அனுச்சிப்பாருங்க இவர் சும்மா இருந்தால் அவர் குடிப்பாரா குடிக்க மாட்டார் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு அதை ரிலீஸ் பண்ணி குடிச்சிட்டே இருக்காரு இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா இது சஸ்டைனபுளாக இது வந்து உதாரணத்துக்கு இதே லைஃப் ஸ்டைலில் ஒரு பத்து வருஷம் இருக்காருனா ஏதோ ஒரு நோய் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு சஸ்டைனபிளாக ஒரு தொழிலை ரெடி பண்ணி இவருக்கான லைஃபை வந்து நான் கண்டிப்பாக அமைச்சிக்க முடியுங்க ஸோ ஒரு ஒரு சின்ன விஷயந்தான் ஆக்சுவலாக சின்ன விஷயம்னு சொல்லக்கூடாது பட் மேபி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சின்னதாக தெரியலாமல் இருக்கும் அதாவது பர்பஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓட்டுறதை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிழமையே போய் ஒரு ஒரு சைக்கிள்குள்ளே போய் சீக்கிரம் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா இது நீங்கள் மட்டும் ஸ்டாண்டர்ட் ஆக மாட்டிங்க நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு எக்கானாமியை செட்டப் பண்ணிடுவீங்க ஏன்னா எல்லாருமே நூறு வருஷத்துக்கு பிளான் போட்டாங்கன்னா என்ன ஒன்று யோசிப்பாருங்களேன் எல்லா தொழிலும் சூப்பராக நடந்துகிட்ருக்கும் ஒரு பத்து வருஷத்தில் எல்லோரும் பிக்கப் ஆயிடுவாங்க அப்போது இங்கே வந்து நடக்கும் பிஸ்னஸில் முன்னேற்றம் கீழே நடக்கும் பட் ஆனால் அது மேலே ஏறி வந்துட்டே இருப்பேன் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் இருக்குல்ல இல்லை நான் இன்னும் இன்னொன்று என்னென்னா இப்போது ஒரு சிலருக்கு வேலை செய்கிறது தான் பிடிக்கும் ஆமாம் ஸோ உனக்கு எங்கே வேலை செய்யணும் எப்படி ஆகணுங்கிறது அதையாவது நீ ஃபோக்கஸ்டாக வச்சு ரன் பண்ணுங்கிறது கூட சொல்லலாம் உண்மை தான் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணணும் அவசியம் அவசியம் இல்லை ஸோ இப்போது நம்ம அந்த எனர்ஜி லாஸ் பற்றி பார்த்தோம் இப்போது ஒருத்தங்க எனர்ஜி லாஸ் ஆகலை மேபி இப்போ இப்போ இந்த செஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோமே அவங்க வந்து அவங்கள அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க நான் நான் எனக்கு பிடிக்காத இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க பிடிச்சிது நல்லா இருக்காங்கன்னு விட்டுருவோம் பிகாஸ் பாசிட்டிவ் எந்த ப்ராப்ளமும் இல்லை நெகட்டிவ் மட்டும் வருவோம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகே நான் இது தப்பு பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க நான் எது சரியாக பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலஜிக்கே வந்துட்டாங்க இப்போ அந்த எனர்ஜி பில்ட் ஆகுமா அவங்கள சுற்றி எப்படி இருக்கும் அவங்களுடைய சேஞ்ச் எப்படி நடக்கும் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட பேஷனை வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்கிறேன் அடிப்படையாக நான் ஒரு மருத்துவத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உடனே 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 அடுத்து அதாவது அந்த ஸ்பீடு இருக்குல்ல நான் லேர்னிங் ஸ்பீடு என்னோடய காலேஜ் வரையும் நான் அவ்வளோ ஸ்பீடு கிடையாது ஆனால் எனக்கு ஒன்ஸ் எதில் என்னோடய டேலண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னோட லேர்னிங் ஸ்பீடு வேகமாக ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து டீப் டவுன் பண்ணி படிக்கிறது இப்போது நம்ம நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் காலேஜ்லேயோ நம்ம டுவெல்த்லேயோ டீப் டவுன் பண்ணி ஏதாவது படிச்சுருப்போமா அப்படின்னா கேள்விக்குறி இருக்குது ஏன்னா நம்ம எதில் ஃபோக்கஸ்டாக நம்ம எதில் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை டீப் டவுன் பண்ணி படிப்போம் அந்த டீப் டவுன் பண்ணி படிக்கிற நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆகவே நீங்கள் அதில் கண்டிப்பாக ஸ்காலர் ஆகிடுவீங்க அட தொழிலே வேணாங்க நீங்கள் தொழில் ரெண்டாவது கூட வச்சுக்க நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்க வளர்த்துக்க இது உங்கள்கிட்டருந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் ஆரம்பிக்கும் இப்போது உங்கள்கிட்ட நிறையா படித்து வச்சுட்டீங்க அது எப்படியோ சொல்லணுன்னு ஒரு யூடியூப்பில் நீங்கள் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நம்மளது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அந்த எனர்ஜி பில்டி அவங்கள சுற்றி அது ஒரு பாசிட்டிவிட்டி வரணும் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஆல்ரெடி ட்ரெயின் ஸ்டேட்டில் இருக்காங்க இப்போது எனக்கு அப்பா இந்த திக்கு திக்கட்டை அவனுக்கு இது இதுக்கு ஒரு ஒளி தெரிஞ்ச மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு பொழுது அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது அந்த எனர்ஜி ட்ரெயின்ட் அவுட் எனர்ஜி வந்து திருப்பியும் ரீபில்ட் ஆகுமா கண்டிப்பாகும் பீட்ரு வேன் கேட் உங்களுக்கு தெரியுங்களா பீட்டர் பாயின் வந்து மெ மெட்ராஸில் இருக்கார் அவர் ஸோ நம்ம சென்னையில் இருக்கார் சென்னை ட்ரெக்கிங் கிளப்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காரு அவர் வந்து வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுவார் சாட்டர்டே சண்டே ஏதாவது மலை ஹைக் பண்ணுவார் ஹைக்குன்னா நம்மள மாதிரி பைக்கில் இல்லை மனுஷன் நடந்தே ஓடுவாப்பில்ல மேலே வரையும் வரையும் ஹிமாலயன் அதான் இப்படி தான் அவரோட ஜேர்னி ஆரம்பித்தது இவங்க அஞ்சு நாள் இந்த ஒர்க் தான் பார்க்குற சிஸ்டம் ஒர்க் தான் பார்க்குறாரு ரெண்டு நாள் தான் அவர் மலை ஏறுறாரு இப்படி ஒவ்வொரு மலையாக தமிழ்நாட்டுக்கு மலையெல்லாம் ஏறி முடிச்சிட்டாரு அடுத்து ஹிமாலயாஸ் போகிறாரு ஹிமாலயாஸ் போகும்போது பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் ஹைக்கு அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டு மலை இருபது மலை சச்சில் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் நைட்டு மட்டும் தூங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆச்சுரலாக வந்து ஏறுறதுன்றது உங்களுக்கு வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும் நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும் தெரியும் இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு நம்ம இங்கேருந்து கேட்போம்ல நம்மளால் முடியுமா அது அப்படின்னு நிச்சயமாக அவருக்கு அந்த கேள்வி வந்திருக்கும் பட் ஆனால் அவர் அந்த ட்ரெயினாக ட்ரெயினாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கை கொடுத்துருச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வர வரையே நீங்கள் அடுத்து செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க ஒரு ஒரு இங்கேருந்து அவ்வளோ தூரம் தெரியணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்தா அடுத்த ரெண்டு ஸ்டெப் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது என்னால் அந்த வீடியோ ஆக்சுவலாக ஷேர் பண்ண முடியாது பட் அந்த கன் கான்செப்ட் சொல்கிறேன் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி ஒரு கார் போயிட்டுருக்கு தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மரம் இப்படி மூடி இருக்குது நம்ம அங்கேருந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே தெரில பிகாஸ் லைட்டு சன்லைஸ் சன்லைட் உள்ள வரலைங்க பயங்கர டார்க்காக இருக்குது அந்த இடம் பயமாக இருக்குது அங்கே எதோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பட் த கார் கீப்ஸ் ஆன் மூவிங் ஓகே பக்கத்தில் போக 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 அது வெறும் மரம் தான் இருக்குது அங்கே டார்க்னஸ் இல்லை பக்கத்தில் போகும்போது போகும்போது ஆக்சுவல் நார்மல் ரோடு இவங்க தூரத்தில் பார்க்கும்பொழுது ரோடு நார்மலாக இருக்குது ஆனால் அங்கே இருட்டாக இருக்குது அந்த இடத்துக்கு பக்கம் வரும்பொழுது இங்கே எப்படி பிரைட்டாக இவங்களுக்கு இருந்ததோ போல தான் பிரைட்டாக இந்த இடத்துலையும் இருக்குது ஸோ இதை பார்த்து பயந்துட்டு இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னேற்றமே இருந்திருக்காது ஸோ அந்த தைரியமாக போகும்பொழுது தான் பக்கத்தில் போனால் அங்கே பூதாகரமாக ஒன்றும் இல்லை அங்கே என்ன நடக்குன்னா செல்ஃப் டவுட்டு தான் இருக்குது நான் என்ன அங்கே போய் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த டவுட்டு வந்து நமக்கு வெளியே போனால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அது அந்த டவுட்டை வந்து தோடுபடி ஆக்கிரும் ஏன்னா டேய் நானே ஓகே என் ஃப்ரெண்டு சொல்லுவான் அவன் வந்து சொன்னால கலெக்ஷன்னு அவன் வந்து ஆல்ரெடி மளிகை கடை வியாபாரம் பார்த்தவன் கையில் பத்தாயிரரூவா இருந்தால் அப்போ வந்தால் மளிகை கடை சிங்கம் வந்தான் சிங்கம் டைலாக் மாதிரி ஏன்னா அவனுக்கு எங்கே ஆளுக்கு பிடிக்கணும் வாங்கணும் எல்லாமே தேவை ஆனால் சொந்த இடம் இல்லை அவன்கிட்ட அதனால் ஒரு பிரச்சனை அதனால் அவன் வந்து அப்படியே அதுக்கு வாடகை கொடுக்கணும் இதெல்லாம் அப்படின்றாலும் போயிட்டுருக்கான் இப்படின்னு அவன் மளிகை கடை ஸ்கில் இருந்ததுனால தான் அவனால் அவ்வளோ தைரியமாக பேச முடிஞ்சுது அவன் போய் இப்போ அவன் கலெக்ஷனில் சிக்கிட்டு இருக்கான் எனக்கோ ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் தைரியமாக இறங்கிடுவான் பட் அது ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சிராதானே நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடறது இல்லை உண்மைதான் அதுதான் அவன் பண்ணுற தப்பு என்னென்னா என்றைக்காவது ஒரு நாள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிற ஸ்டெப் எடுக்கல ஓகே ஸோ அப்போ அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு அவுண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரியும் பொழுது ஒன்றா நம்மளுக்கு மனதளவில் ஒரு பாதிப்பு இருக்கும் இல்லை உடல் அளவில் ஒரு பாதிப்பு இருக்கும் அந்த திங்கக்கிழமை ப்ராப்ளம் இருக்கும் பர்ன் அவுட் ஆயிரும் எக்ஸாஸ்ட் ஆயிரும் இதுக்கு மேலே என்ன இருக்குது நம்ம ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு ரெட் ஃப்ளாக் இது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே நான் வந்து எனக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது இதுதான் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் இங்கேருந்து நான் வந்து எனக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நான் எனக்கு பிடிக்காத பண்ணுறேனோ அதை வந்து நான் நிறுத்தறதுக்கு பார்க்கணும் கரெக்ட் இல்லைங்களா ஸோ ஸோ எனர்ஜி கெட்ஸ் பில்டப்பு அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களால மேலே கொண்டு போக முடியும் ஓகே இது மகரிஷியோட ஒரு கோட்டு இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நம்ம என்ன அந்த செல்ஃப் டவுட் சொன்னோம் இல்லையா அவர் சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் மகரிஷி மகரிஷியாகனு சொல்கிறாரு ஏன்னா அவர் சரியாக இதை சொல்கிறதுக்கான ஆள் ஏன்னா சாதாரணமாக ஒரு நெசவு வீட்டில் பிறந்தவர் ரொம்ப வறுமை குடும்பம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு இன்றைக்கி இருந்தவர் இன்றைக்கி அவரோட உங்களுக்கு தெரியும் வேத்ரி மகரிஷியா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கும் சக்தியை அவங்க ரியலைஸ் பண்ணும்போது ஆயிரம் பேருக்கு உதவ முடியும்னு சொல்கிறாரு சும்மா இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு உதவிங்கன்னு சொல்கிறாரு அப்போ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லை இந்த உலகமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்ல ஸோ அப்போது நமக்குன்னு ஒரு கோட்பாடனை வந்து நம்ம உண்டு பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஸோ நமக்குன்னு ஒரு ஓட்டு சே ஒரு ஃபிலாசி கண்டிப்பாக ஃபிலாசபி இருக்கணும் ஜிம்ரோகன் சொல்லுவார் மேக் யுவர் ஓன் ஃபிலாசபி அப்படின்னுவார் அது மாதிரி எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு என்னென்னலாம் வந்து என்னால் செய்ய முடியும் எனக்கு என்னெல்லாம் வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சுருக்கணும் இது இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்ல இதுதான் உங்களை அடுத்த பத்து வருஷம் நீங்கள் யாருன்னு பிரதிபலிக்கும் ஏன்னா இப்போ அடுத்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஆக போகிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் நான் என்ன மாதிரி ஆக ஆள் ஆக போகிறேன்னு உங்களை ஃபிலாசி தான் உங்களை பில்ட் பண்ணி கொண்டு போகும் நான் வந்து நல்லா நான் இருக்க போகிறேன்னா கெட்டோன்னா இருக்க போது தான் முடிவு பண்ண போகுது அதனால் அந்த ஃபிலாசபி பில்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ யா ஸோ அப்போது இது என்ன கேட்க வந்தேன்னா நான் இந்த ஃபிலாசபி பில் பண்ணுறதுல ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் இந்த தொழிலேருந்து ஓகே இந்த இது சஸ்டைனபிலிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஏதோ ஒரு இந்த மாடல் வந்து சஸ்டைனபிலிட்டி கிடையாது சஸ்டைனபிளாக ஒரு மாடல் இருக்கணும்னா என்னோடய ஃபிலாசபி நான் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் முதல்ல மன அமைதியாக இருக்கணும் அதுக்கு உண்டான ஒரு தொழிலை பார்க்கணும் ஒன்று அடுத்து நான் தொழில் செய்யும் போது அதனால் இப்போ நான் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னேன் இல்லையா தொழில் செய்யும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வந்து எனக்கு கிடைக்கணும் இது ரெண்டு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கான ஃபிலாசஃபீஸ் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு இந்த ஃபிலாசஃபிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து ஒரு பத்து பேருக்கு உதவியாக இருக்கணும் இப்படி மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபிலாசஃபீஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் பண்ணணுங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு இதை நீங்கள் பார்த்து இந்த பிக்சர் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் பிரதிபலிப்பாக தான் நீங்கள் பத்து வருஷம் கழிச்சிருப்பீங்க அது உண்மைதான் நமக்கு பிடிச்சத வந்து மனசுலேயே சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் எழுதி வச்சு அதை நம்ம பார்க்கும்பொழுது பொழுது அதுக்கு இன்னும் சக்தி கூடுது அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் எதோ ஒன்றையும் மெட்டீரியலைஸ் பண்ணிடு அதை என்ன அதை நீ பார்த்துட்டே இருக்கேன் ஸோ உன்னை வந்து உன்னை அறியாமல் உனக்கு வந்து இன்னும் ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னு இல்லை ஸோ என் ஃப்ரெண்டு வழக்கமாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த கோட்டுக்கு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒரு இது சொல்லுவான் டேய் எனக்கு என்ன திறமை இருக்குன்னே தெரியல நீ சொல்லு அப்படிமா நான் அவன்ட்ட சொல்லுவேன் இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா உன்னை பற்றி உனக்கே தெரிலேங்கம்போது எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ உன்னுடைய திறமை என்னன்னு நீ தான் சொல்லணும் உனக்கு என்னென்ன தெரியுங்கிறத என்கிட்ட சொல் இவ்வளோ நாள் நான் உன் கூட இருந்ததை வச்சு உனக்கு அது செட் ஆகுமான்னு சொல்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அவனால் அதுக்கு பதிலே சொல்ல முடியாது ஏன் எனக்கு தெரிலடா நான் எனக்கு என்ன திறமை இருக்குன்னே தெரிலடா அப்படிமா இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா அது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை அதை கூட யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குங்கிறது தான் நாம் என் ஃப்ரெண்டை பார்த்ததிலிருந்து நான் சொல்ல நீடு அப்போ வரல இப்போ நாம் யோசிச்சோம்ல எங்கேயுமே வழி இல்லாத போது ஏதோ ஒரு வழியை யோசிச்சிடும் அப்படி அந்த மாதிரி ஒரு வழி வரும்போது தான் அவங்க யோசிப்பாங்க அது அந்த பக்குவம் சொல்லலாம் இப்போது சில சிலர் என்ன படி யோசிப்பாங்களோ ஏதாவது நம்ம வேலைக்கு போயிடுவோம் இப்போதைக்கு நம்ம ஓட்டிடுவோம் அப்படின்னு யோசிப்பாங்க சிலர் ஆனால் வேலைக்கு போய் அனுபவமானவர்கள் இது சஸ்டைனபிள் கிடையாது சஸ்டைனபிளாக நம்ம ஒன்று உருவாக்குன்னு பண்ணுறாங்க அதுதான் இப்போ எல்லோரும் இப்போ இவங்க வந்து ஃபேஷனுக்கு மாறணும்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட அவங்க எடுக்கலாம் பட் அப்போ அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அவங்க பண்ணால் கரெக்ட் இது ஏன்னா நிறைய பேருக்கு நானே வந்து சொன்னேன் சும்மா பேஷனாக என்னென்னு தெரியாமல் சும்மா இல்லையா அவங்கள பேஷன் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச சொன்னேன் அவங்க அதுக்கு மேலே பெருசாக ஈடுபாட்டில்லை சும்மா திரும்பி அவங்க போயிட்டாங்க அப்போ என்ன தெரியுன்னா யாருக்கு அந்த ஒரு டிசையர் இருக்கும் என் பேஷன் என்னான்னு தெரியுன்னா நான் யாருன்னு ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது கண்டிப்பாக இன்னொன்று என்னென்னா அடுத்தவங்க பண்ணுறாங்கங்கிறக்காக நம்ம பண்ண பண்ணக்கூடாது ஏன்னா அது அதை விட ஒரு அற்று ஃபெயிலியரான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இருக்காது இல்லையா நம்ம தான் இன்றைக்கி யூடியூப் மெத்தடில் அது அதிகமாக புளங்கிட்டுருக்கிறது அதுதான் ஏன்னா யூடியூப்பில் வந்து ஏதோ தொழில் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதே நம்ம பண்ணி ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு மாதத்தில் நீ இறங்குவோம் நடக்காது இதுக்கு பேர் பிஸ்னஸில் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கடை ஒருத்தன் கடையை போட்டு அவனுக்கு நல்லா ஓடுதுன்னா அதே கடை அவனோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணி பக்கத்தில் ஒரு கடையை போடு அப்படிங்கிறது ஏன்னா ப்ளூ ஓஷனுங்கிறதான் புதுசாக ஏதாவது ஒன்று உண்டு பண்ணு கடை பார்ப்பா ஆனால் அவன் பண்ணாததோ இல்லை வேற ஒரு வழியில் அதை நீ அணுகு அப்படிங்கிறது இல்லாமல் அப்படியே காப்பிடி அற்று காப்பி அடி உனக்கு அதை திருப்பியும் பண்ணு பிகாஸ் அங்கே ப்ராஃபிட்டாக போகுதுல்ல உனக்கும் போகும் அப்படின்ட்டு பட் அது ஒரு சில வலை ஒரு சில நாள் வரைக்கும் தான் வேலை செய்யும் அங்கே தான் இதுக்கு தான் சொல்கிறோம் உங்கள் பர்பஸோட அலைனாக இருக்கான்னு பாருங்கள் தொழில் ஏன்னா கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு இப்போ நானே ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னை ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிக்கவே நான் விரும்பலை போது நான் எப்படி அதை சஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் இது ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி இல்லை நான் விரும்புகிறேன் அது கரெக்டு தான் ஏன்னா நீங்கள் உங்களை வந்து ஒரு மருத்துவர்னு சொல்லிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது அதுக்கு போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களை போய் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறது அர்த்தமற்ற ஒரு அதனால் அதனால சில பேர் நம்ம இன்ட்ரெஸ்ட் மாறுவோம் பட் திரும்பி உங்கள் பர்பஸ் ஒன்று அலைன் ஆகிட்டிங்கன்னா கொண்டு போவோம் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு இல்லையா கன்சம்ஷன் அண்ட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிகாஸ் அந்த பர்பஸில் அது சரியாக வரும் அப்படின்னு கண்டிப்பாக இப்போது ஏதோ ஒன்று லைஃப்பில் வந்து பண்ணணும் நம்ம ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும் இந்த வேர்ல்டில் வந்து ஏதோ இம்பேக்ட் பண்ண நினைக்கிறவங்க அதிகமாக கன்சூம் பண்ணுறாங்க புக்ஸ் படிக்கிறது அண்டு யூடியூப் பார்க்குறது நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க இவங்க க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது தான் இவங்களுக்கான அந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கிறோம் நிறையா வந்து இந்த ஃபிலாசிஸ் தான் படிக்கிறோம் இதை என்றைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது நாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தானே அதோட இந்த ஃபிலாசி ரைட்டாக தப்பான்னு தெரியும் ஸோ அதனால் நம்ம இறங்கி ஒ ஆக்ஷனில் இறங்கும் போது தான் சில இது நமக்கே ஒத்து போகாது செல்ஃப் ஹெல்ப்லாம் ஆயிரம் பேருக்கு அதுவும் சரியாக இருக்கும் இப்போது தான் சொல்லலாம் மண்டே மார்னிங்கில் அது மார்னிங் ரொட்டின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் மிராக்கல் மார்னிங் இந்த மாதிரி நிறைய புக்ஸில் வந்து ரொட்டீன்ஸ் நிறையா இருக்குது அதில் ஒரு அஞ்சு ஹேபிட் வந்து காலையில் பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல் மெத்தடு உலகம் முழுக்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க நமக்கு அது ஆகும் நமக்கு என்ன சொன்னால் டீப் ஒர்க் மெத்தட் செட் ஆகும் காலைல உக்காந்தோனே நமக்கு இப்போது நான் இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒர்க்கை அன்னைக்கு காலைல ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும் இது ஒரு சிலுக்கு செட் ஆகும் இந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி அந்த டேவில் உங்களோட மூட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும் காலைல நான் வந்து க்ரியேஷனில் சூப்பராக இருப்பேன் அப்படின்னா காலைல முழுக்க க்ரியேட் பண்ணலாம் மதியான கன்செப்ஷன் தான் நமக்கு என்ன மதியானமக்கு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி தூங்க தான் போகிறோம் அந்த டைமில் கன்செப்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பர்பஸ் தெரியணும் தெளிவாக தெரிஞ்ச பிறகு அப்போது என்னுடைய ஒரு ஒரு நாளையும் நான் கிரியேஷன் அண்ட் கன்சப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நாள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கிரியேஷன் எயிட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க கன்செப்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வைங்க ஓகே ஓகே ஸோ அப்போ நான் அப்படின்னா ரொம்ப ஈஸியான பிளெயின் இதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய நாளை பிளான் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் பிளான் கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் பட் பிளான் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் பட் அதுக்கு ரெடியாக நம்ம வந்து இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அந்த ப்ரிப்பரேஷனே எது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேங்கிறத எனக்கு பிடிச்சிருக்கணும் தெரிஞ்சிடும் ஒன்றும் இல்லை பிரதர் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பிளான் கொடுத்தேன் பிரதர் வாரத்துக்கு மூணு நாள் பாட்காஸ்ட் போடுறோம் நீங்கள் ரெடியாகி வந்துடுங்க இப்போ நீங்கள் ரெடி சூப்பராக ரெடியாகி வந்துருவீங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க இதை நான் அவசரவசமாக வந்து பிரதர் வாங்க பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் இதுதான் நீங்கள் ஒர்க்கிங் இதில் வந்து நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே அவசர கதை ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல வந்து அவசரம் அவசர அவசரம் கேட்டு எல்லாரும் அவசரப்படுத்துகிறாங்க அவசரமாக ஒன்று எப்படி க்ரியேட் பண்ண முடியும் உட்காந்து பொறுமையாக நீங்கள் க்ரியேட் பண்றது மாதிரி ஒரு இம்பேக்ட் அதில் இருக்குமா ஒரு டீப் ஒர்க் அதில் இருக்குமான இருக்காது சில பேர் அவசரமாக க்ரியேட் பண்ணுவாங்க இது பர்சனோட எபிலிட்டியை பொறுத்து இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிதான் சிலர் ரைட் பிரெயின் ஒண்ணிட்டு இருக்காங்க சிலர் லெஃப்ட் பிரெயின் விளையிட்டா இருக்காங்க ரைட்டுக்கு எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் தேவைப்படுது ஒய் எதுச்சுனாலும் நான் எதுக்கு இது செய்யணும் அப்படின்ற ஒரு இது தேவைப்படுது லெஃப்ட்டுக்கு எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான் தேவைப்படுது இவனுக்கு ஸ்ட்ராட்டஜியாக சொன்னால் தான் அவன் செய்வான் இது 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 ஓகே எனக்கு வந்து விஷன் கிடச்சிருச்சு நான் செஞ்சுட்டேன்ருவான் ரைட் ப்ரெயின் இருக்கவங்களுக்கு பர்பஸ் இருந்தால் தான் இறங்குவேன் கேள்வி கேட்டே எழுகிற மாதிரி அவங்க அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் சொன்னால் மட்டும் அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அந்த பர்பஸ்க்கு அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் ஓகே நான் சொல்கிறதுக்கு அவன் ஓகே இதனால் இது நடக்குது அப்படின்னு அப்போ தான் சொல்லப்போனால் இப்போ என்கிட்ட ஒரு வேலை சொல்லி அது தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான் செய்யவே மாட்டேன் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிடுவேன் அது அவசியமே இல்லை அது அனாவசியமாக ஒரு வேலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் பிகாஸ் அவங்க சொல்கிறதுக்கு என்னால் லாஜிக்கலான்னு ஒரு ஆன்சர் தர முடியும் ஐம் நாட் அ சோம்பேரி பட் ஒய் அதில் இல்லை எனக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை அவ்வளோதான் கரெக்ட் கரெக்ட் இன்னொன்று என்னென்னா அது பண்ணுறதுனாலையும் பயன் இல்லைங்கிறதும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸோ பயன் இல்லாத ஒரு வேலையை தான் என்னை வேலை செய்ய சொல்லாத இது இப்படி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ இது இது ஒரு சின்னாரி எடுத்துக்குவோம் ஒரு மேனேஜர் மாதிரி இருக்காங்களோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோமே அவங்க அவங்களுடைய எம்ப்ளாயீஸை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கும் நல்லா இது இருக்கும் எம்ப்ளாயிஸும் நல்லா இது இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி எதாவது ஒன்று இருக்குமா இப்போ மேனேஜர்ஸ் எல்லாமே இயல்பான ஒரு மேனேஜராக போ மேனேஜிங் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லெஃப்ட் பிரெயின் சார் இருப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுவாங்க பிளான் இருந்தால் எது கேட்டாலும் பிளான் இருக்கானுவாங்க இப்போ நீங்கள் எதாவது எடுத்துகிட்டு போனீங்களா இதுக்கான பிளான் என்ன அப்படின்னு கேட்பாங்க இவங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினுங்க எதுக்கு சார் பண்ணணும் வாட் இஸ் அ பர்பஸ் அப்படின்வாங்க இப்போது நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் பிரெயினாக இருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த லோகோ பண்ணுறீங்கன்னா சார் இது என்ன பர்பஸ்க்காக இதை வச்சோம் மீனிங் இருக்கணும் மீனிங் இருக்கணும் சும்மெல்லாம் சும்மா பண்ண மாட்டான் சும்மா பண்ணுறான்னா லெஃப்ட் பிரெயின்னு சும்மா அவனுக்கு நாலஞ்சு டிசைன் இன்றைக்கி ஃப்ளெக்ஸ் அடிக்கிற மாதிரி கடைக்கிற கடைச்சு அன்னைக்கு வந்து அவனுக்கு வேலை முடிச்சா சரி ஆனால் இவனுக்கு வந்து அந்த வேலையும் ஏன் ஏன் பண்ணுறேன்னு தெரியணும் இது இந்த ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க இதில் மோஸ்ட்டு ரைட்டு சைடு ஓரியன்ட் பீப்புள் தான் இந்த பேஷ்ரோ நோக்கி அதிகமாக எல்லாத்துக்கும் மீனிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இவங்களை மார்க் பண்ணுறது லெஃப்டாக இருப்பாங்க பைத்திய ஆத்திரமாக பயிரகாயிருப்பார் அப்படின்னு வாழ்க்கைன்னா நல்லா சம்பாதிக்கணும் கார் இவனுக்கு இந்த கார் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது இந்த அப்பார்ட்மெண்ட் மேலே பெருசாக இவனுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை செய்கிறது மேலே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு ஸோ அப்படி சொல்ல போனால் நிறைய ரைட் பிரெயின்ஸ் வந்து தன்னைத்தானே புரிஞ்சிக்காமல் டம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்கு ஆமாம் ஆமாம் எங்கே இங்கே ரைட் பிரெயின் தோக்குற இடம் வந்து பிஸ்னஸ் தான் வருது இவங்களுக்கு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸில் வந்து கொஞ்சம் பின்னாக இருப்பாங்க லெஃப்ட் பிரெயின் அதில் சூப்பராக இருப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனர்ஸுவங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பர்சனே ரெண்டு பேரும் ரெண்டு குவாலிட்டிஸே வளர்த்துக்க முடியும் அதனால தான் ஒரு நிறுவனத்தில் வந்து ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க மேனேஜர்ஸ் இருப்பாங்க இந்த இந்த இதோட கலவையாக தான் இருப்பாங்க கேரக்ட் ஸோ ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் அந்த க்ரியேஷன் அண்ட் கன்சம்ஷன் இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா நம்ம இப்போது க்ரியேஷன் பண்ணுறோம் இல்லையா நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேவில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க ஷெடியூல் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அது வந்து லெஃப்ட் பிரெயினோட ஒர்க்காக இருக்கும் க்ரியேட் பண்ணுறது ரைட் பிரெயினோடய ஒர்க்காக இருக்கும் உங்கள் எந்த டைமில் நீங்கள் இப்போது ஈவினிங் சில பேருக்கு ஈவினிங் நல்லா க்ரியேட்டிவிட்டாக இருப்பாங்க சில பேர் மார்னிங் நல்லா இருப்பாங்க நைட்டு மட்டும் பண்ணாதீங்க இதை நான் வந்து ஷுராக சொல்லுவேன் நைட்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் கொஞ்ச நாளில் உங்கள் மனமே கலங்கி போன மாதிரி ஆகிடும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஐ மீன் ஐ மீன் நைட்டை உள்ளுன்னு சொல்கிறதுல வந்து நிறைய பெருமையாக சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டதா ஆனால் அது உடம்பு டிஸ்டர்ப் பண்ணும் எப்படி ஆகும் இந்த சர்க்கேடியிருத்தம் பாதிக்கப்பட்டுரும் இல்லை ஏன்னா ராத்திரி தூங்கணும் காலையில் வேலை செய்யணுங்கிற அந்த ஒரு ரொட்டின் பாதிக்கப்படும் பொழுது மென்டலாக நம்ம பார்த்து பிராக்டிக்கலாக மைண்டு எப்படி இருக்குன்னா நைட்டு தூங்காதவங்களுக்கு இப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன் நீங்கள் சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பீங்க நான் உள்வாங்கிற மாதிரியே தெரியும் ஆனால் எதுவுமே என் பிரெயினுக்குள்ளே போயிருக்காது இங்கே வேற ஒரு டம்ப்பாக ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மூ ஒரு க்ளவுடியாக இருக்கும் இங்கே எப்பவுமே அதுதான் வந்து நம்மளால் சிந்திக்க முடியாது தெளிவாக சிந்திக்க முடியாது அப்போ தெளிவாக சிந்திக்க முடியல அப்படின்னா நம்மளால் எப்படி ஒன்று புதுசாக உருவாக்க முடியும் ஸோ அதனால் நைட்டு மட்டும் பண்ணுறது அட்வைஸபிள் வேணாம் நைட் நல்லா தூங்கினா காலையில் நல்லா க்ரியேட்டிவாக இருக்க முடியும் எது பெஸ்ட்டு டைம் டு ஸ்லீப் அதாவது இந்த மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் நீங்கள் கண் முழிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வரைக்கும் எது அதிகபட்ச டைமு ஒன்றும் இல்லை பிரதர் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க டிஜிட்டல் டிவைஸ்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க சரிங்களா நீங்கள் இயல்பாக உங்களோட ரொட்டீன்லாம் பார்த்துட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக எப்போது உங்களுக்கு நைட் தூக்க வருதுன்னு பாருங்கள் ஓகே நைன் ஓ கிளாக் வந்துடும் நைன் ஓ கிளாக் எனக்கு வந்து சொல்கிறேன் பட் மோஸ்ட் ஆஃப் நைன் ஓ கிளாக் வரும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச கொஞ்சத்தில் தூக்கம் வரும் திரும்பி போய் டிவியில் உட்காந்திங்களா தூக்கம் வராது போயிடும் பட்டு இதை டிஜிட்டல் டிவைஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது இது உங்களோட தூக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் திரும்பி நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணி பாருங்கள் சரிங்களா ஒரு அஞ்சு மணிக்கா இல்லை ஆறு மணிக்கா நீங்களாக வேக்கப்போகணும் அலாரம் வச்சு நீங்கள் அலாரம் வச்சுருந்தாலும் நீங்கள் தூக்கத்தை கெடுக்கிறீங்க உங்களுக்கான தூக்கம் நீங்கள் கொடுக்கப்படலை சரிங்களா அலாரம் வச்சு எந்திரிக்கும் போதும் இதே பிரச்சனை வரும் மைண்ட் அளவில் க்ளௌடியான ஒரு பிரச்சனை இருக்கும் காலைல இப்போ நாலு மணிக்கு நான் அதை சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் முன்னாடி தூங்கிருக்கணும் இல்லையா பட் நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு நாலு மணிக்கோ இல்லை பத்து மணிக்கு படுத்துட்டு நாலு மணிக்கோ அவங்க உடம்புல தூக்கம் தேவையாக இருக்கும் போது அவங்க தூக்கத்தை கழிச்சு திரும்பி தியானம் பண்ண உட்கார்ந்தாங்கன்னா திரும்பி அந்த நாளில் அவங்க ஆக்டிவாக இருக்க முடியாது இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு மூணு பேட்டை நான் கேட்டேன் அவங்களுக்கும் நிறையா இந்த மாதிரி தூக்கத்தை தொலைச்சு தியானம் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா எடுத்தோடயே நம்ம பிகினர்ஸ் தானே நம்ம ஏன் போய் அவ்வளோ இன்டென்சிவான ப்ராக்டிஸ் கருக்கணும் எல்லோரும் மற்ற டைமில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீப் கொடுக்கலாம் ஏன்னா தூக்கம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட அகம் வந்து குளிர்ச்சியாக ம் ஆமாம் ஆமாம் ஏன்னா இந்த ஆல்ஃபா எனர்ஜி அந்த இதெல்லாம் வெளியே போகணும் பாடி ஹீட் எக்ஸ்பெல் ஆகணும் அதுக்கு தான் தூக்கம் நமக்கு தேவைப்படும் தூக்கம் எல்லாம் இருக்கும்போது இந்த ஹீட் அப்படியே உள்ளே இருக்கும் இப்போது இந்த மோட்டிவேஷன் அண்ட் இந்த மாதிரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இதுக்கெல்லாம் நிறைய புக்ஸ் இருக்குது ரொம்ப பாப்புலரான ஆள் ராபின் ஷர்மா இல்லையா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதாவது சஜஸ்ட் பண்ணுறதுக்கு எதாவது புக்ஸ் இருக்கா எதாவது சொன்னிங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நிறைய மார்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே ஏதாவது சொன்னிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு படிச்சது ராபின் ஃபைவ் ஃபைஏஎம் கிளப்பு ஃபைவ் ஃபைவ் ஏஎம் கிளப் ஃபைவ் ஏஎம் ஃபைவ் எம் கிளப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு ஆக்சுவலாக அந்த போது தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்றதே நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் ஏன்னா நம்ம அது வரையும் வேறு ஒரு இதில் கற்பிதத்தில் இருக்கும் இல்லையா அதாவது படிக்கணும் வேலைக்கு போகணும் இப்படி ஒரு ஒரு அந்த ரொட்டேஷன் இருந்தோம் ஓகே நமக்கு ஏற்ற வேலையை நம்ம அமைச்சிக்க முடியுமா நம்ம ஒரு டே வந்து இப்படி டிசைன் பண்ணால் இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் அப்போ தான் தோணுச்சு இப்போ ராபின் சர்மா மாதிரி யார்கள் இல்லையா இவங்க என்ன இன்சிஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட பர்பஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் உங்கள் டே வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணுங்கள் உங்கள் பர்சனாலிட்டியவே நீங்கள் குரோ பண்ணுங்கன்னுவாங்க ஒரு சில செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து பர்சனாலிட்டியே ஃபேக்காக இருக்கும் நீங்கள் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும் ஏதாவது அவங்க எக்ஸ்டீரியர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஒத்து போகாது உங்களால் அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ முடியாது ஸோ அதனால் இப்போ ராபின் சர்மா இக்கிகாய் சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே இக்கிகாய் பற்றி சொல்ல வந்தேன் இல்லையா எக்கிகாயில் வந்து சூப்பரான ஸ்ட்ரக்சர் இக்கிகாய் எனக்கு வந்து ஜென் தத்துவத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வந்தது காரணமே அந்த இக்கீ தான் நீங்கள் நம்ம இருக்கிற விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் போட்டு கொடுத்தான் டே நீ இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும் லைஃப் எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாக இன்னும் ஒரு வயசுக்கு மேலே வாழலாம்யா அந்த இக்கீ காயோட சிம்பிளை நீங்கள் பார்த்தா இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அதில் என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை பேஷனை கண்டுபிடிக்கவே ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னால் நம்ம அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல நிறையா ஒரு பத்து விஷயத்தை செஞ்சால் தான் அதில் எது நமக்கு பிடிக்கும் எது நம்ம இன்வான்ஸ்களும் தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான அவென்யூவே இல்லை இல்லை இப்போ மேபி இப்படி எடுத்துக்கலாமா அந்த காலத்தில் குழந்தைகளை வந்து அவங்க இஷ்டத்துக்கு விளையாடு விடுவாங்க அது போய் நாலு விஷயம் பார்க்கும் நாலு பேர்த்த பார்க்கும் கேட்கும் நிறைய பேசுறத கவனிப்பாங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்பா ஏதாவது ஒரு வேலை செய்வார் மாமா ஒரு வேலை செய்வார் சித்தப்பா ஒரு எல்லா இடத்துலையும் அந்த குழந்தை இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று பிடிக்கும்பொழுது அதனுடைய மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து அந்த பிடிச்ச இடத்துல இருக்கும் ஸோ அந்த பர்பஸுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே அது போயிடுது ஸோ இன்றைக்கி அப்படி எந்த அவனியூவும் இல்லை ஸ்கூலு வீடு டியூஷனு ஸ்கூலு வீடு ட்யூஷன் இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்ன தான் பர்பஸை கண்டுபிடின்னு கொடுத்தாலுமே அவங்களால முடியாது ஸோ அதுதான் சிரமமாக இருக்குது அந்த பேஷனை கண்டுபிடிக்க ஏன் சிரமப்படுறாங்க அப்படின்னா ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சரியில்லைன்னா அடுத்தடுத்த பாயிண்ட் நம்ம போக முடியாது இது ரொம்ப முக்கியம் இந்த எதுவும் சொல்ல வந்தேன் நீங்கள் கேள்வி கேளுங்க இடையில வந்தால் சொல்கிறேன் ஃபைன் ஓகே இப்போ ஒரு ஒரு பர்பஸ்ன்னு நான் சொன்னோம் பர்பஸ்ங்கிறதுக்கு கோல் அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்குவாமா அது கரெக்டாக இருக்குமா லைஃப் கோல் செட் பண்ணிக்கோ ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்தில் என்ன ஆகிற ஷார்ட் டர்ம் கோல் ஷார்ட் டர்ம்ங்கிறது ஒன் இயர்க்குள்ளே இருக்கிறது சிக்ஸ் ஆர் ஒன் இயர்க்குள்ள இருக்கிறது சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் லாங் டேர்ம் கோல்னால் டென் இயர்ஸ் எடுத்துகிட்டு போ டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்துகிட்டு போ இது லாங் டம் கோல்னு இஸ் இட் ஓகே இதுக்கும் பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை அது வேற இது வேறு அப்படிங்கிற மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இவங்க பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து இப்போது உதாரணத்துக்கு யூடியூப்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு யூடியூப் தான் பண்ண போகிறீங்க இதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுறீங்க மந்த்லி இத்தனை வீடியோஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் மந்த் இந்த வீடியோவோட இதை இன்க்ரீஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ்லாம் தாராளமாக போட்டுக்கலாம் ஏன்னா உங்கள் க்ரோத்துக்காக இதெல்லாம் தேவைப்படுது பட் உங்கள் பர்பஸ் என்ன நான் வந்து ஃப்ரீடமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணோம் இதுதான் அதுலேருந்து இது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கை கொடுத்து வெரி நைஸ் வெரி நைஸ் ஸோ கோலையும் பர்பஸையும் குழப்பிக்கக்கூடாது பர்பஸுங்கிறது எனக்கு என்ன நிம்மதி கொடுக்குதுங்கிறது நிம்மதி கொடுக்குது அதுதான் ஸோ கோ அதை வந்து நம்ம கோலாக எப்படி வேணாலும் செட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இன்னொரு நீங்கள் முக்கியமான விஷயம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகள் வந்து செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் இது இதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னென்னா அங்கே நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேஷன் ப்ரொஃபஷன் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பாயிண்ட்டு இன்னொரு செய்ய இன்னொரு விஷயங்கள் செய்யும் போது ஒரு எம்டினஸை ஃபீல் பண்ணுவோம் ஒரே மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படியே எம்டி ஆனால் இருக்கும் டென்னுசாக இருக்கும் திருப்ப திருப்ப திருப்பது அப்போ அங்கே என்ன இருக்குன்னா நமக்கு லைஃப்பை மிஷனே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் மிஷின் இருந்ததுன்னா அதை நோக்கி நம்ம ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு டேவும் மிஷனே இல்லைன்னா நம்ம டிரைவ் பண்ண முடியாது அப்போது மிஷன் இருக்க ஒர்க்கு தான் அதாவது மிஷன் வந்து எப்படி நம்மளுக்கு கை கொடுக்க அந்த எம்டினஸே நம்ம லைஃப்பில் இருக்க எம்டினஸ்ஸே நீக்கு நீக்குது ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ராவலர் வந்து ஒரு இடம் போனோன்னே அடுத்த இடம் ஒரு போகணுன்னா அடுத்த இடம் அவன் போயிட்டே இருக்கான் அவனுக்கு முடிவே கிடையாது முடிவே கிடையாது இல்லையா அவன் போன இடத்துக்கே திருப்பி வந்தாலுமே நான் போயிட்டு வரக்குள்ளே இது மாதிரி அதையும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு இது பண்ணுறான் ஸோ நம்ம லைஃப் அப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்தில் செட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து ஜாலியாகவும் லைஃப் இருக்கும் நமக்கு என்ன பிடிச்ச மாதிரியும் வாழ்ந்துருப்போம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து போகிற மாதிரி உண்டான ஒரு டைம் அமையும் இல்லைங்களா அதுதான் ஓகே ஸோ இதுக்கு வந்து திருப்பம் சொல்கிறேன் சின்ஸ் நம்ம சேனலில் வந்து அதிகமாக ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் பார்க்குறதுனால கேட்குறேன் வில் மெடிடேஷன் ஹெல்ப் டு ஃபைன் தி பர்பஸ் ஆர் ஈவன் கம் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது தான் நிறைய ஆள் யார் வந்து பேஷனை தேடுறான்னு பாருங்களேன் மெடிடேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஓகே ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸாக இருப்பாங்க அவங்க தான் வந்து லைஃபோட மீனிங் அதிகமாக தேடுவாங்க ஏன்னா மெடிடேட் பண்ணும்போது அவங்க க்ரௌன் வந்து ஆக்டிவேட் ஆகும் க்ரௌன் ஆக்டிவேட்டாக தான் அவங்க ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் ஒய் அப்படின்ற கேள்வி வரும் எதுக்கு இதை பண்ணுறோம் அந்த லெஃப்டில் இந்த ரைட் இந்த கோர் கொஸ்டின் இல்லையா ஏன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லு ஏன் ஏன் அந்த பதிலுக்கு எனக்கு விடை கிடச்சுன்னா நான் பண்ண போகிறேன் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் நான் ஏதோ பண்ணணும் ஸோ ஸோ மெடிடேஷன் வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட் கொடுக்கும் பொழுது நம்ம இவ்வளோ நேரம் பேசின மாதிரி எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குது கண்டிப்பாக ஸோ யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாம் பிளடாக இருந்ததோ இல்லை பிளாக்கேஜ் இருந்தது எல்லாமே அந்த ரிலாக்ஸ் ஆனதுனால எல்லாமே நீங்கிடுச்சு ஸோ எனக்கு வேணுங்கிறது எல்லாமே ஈஸியாக பாப்பப் ஆகும் அதில் எனக்கு எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என்னால் எடுக்க முடியுமோ அதை என்னால் எடுத்துட முடியும் உண்மைதான் பிரதர் இப்போ நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவோம் உபாசனாக வந்து போயிட்டு வாங்க மனம் தெளிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கே பத்து நாள்ல வந்து நம்ம நெத்த மட்டும் பண்ணி அமைதியாக இருக்கும் இப்போ அமைதியாகும் போது என்ன நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளட்டர்ஸ் அவங்க வந்து மறைஞ்சி போயிடுது இந்த சுற்றி இருக்க கிளட்டர்ஸ் செல்ஃப் டவுட்டு எல்லாம் மறைஞ்சி போயிருது இன்னொன்று மெடிடேஷன் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க சோலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் சோல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் சோல் எதுக்காக இங்கே வந்திருக்கோ அதை பயம் இல்லாமல் செய்யும் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் டூ இட் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க சொன்னீங்களா அம்மா ரமேஷ் இறங்கினாரு இப்போ நார்மலாக ஏதோ இறங்கிட்டோம் அந்த இறங்குறதுக்கு நான் டிரைவர் வந்து கொடுக்கும் கரெக்ட் 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 ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்பொழுதெல்லாம் நான் ஆக்சுவலாக என்னை வந்து நான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுற நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் நீங்கள் பேசுகிறதே நான் உள்வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் சைடில் நான் வந்து என்னோடய லைஃப் எனக்கு அப்படியே ஓடிட்டே இருக்குது ஸோ இது எல்லாம் நேச்சுரலாக நடந்திருக்கு பட் நேச்சுரலாக நடந்ததுக்கு எனக்கு மெடிடேஷன் தான் அதுக்கு உண்மையாலுமே ஒரு ஹெல்ப்பு நான் சித்திரகலை தோட்டவும் அதை நோக்கி போகும் ஆனால் ரேண்டம் நடந்தது பட் நான் அதுக்கு இடம் கொடுத்தேன்னு பாருங்களேன் ஒன்று அப்போது அந்த மெடிடேட் பண்ண 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 த மோர் ஐ காட் ரிலாக்ஸ்ட் த மோர் ஐ ஃபவுண்ட் மை பேஷன் கண்டிப்பாக இப்போது நிறைய பேர் சொல்கிறது உண்டு உனக்கு என்ன யூடியூப் இது பண்ணுற பல லட்சம் சம்பாதிக்கிறேன் விச் இஸ் நாட் ட்ரூ அப்படி யூடியூப்பில் நடக்கிறதில்ல இருந்தாலும் நான் ஏன் அதை பண்ணுறேன்னா பிகாஸ் திஸ் ஓன்லி கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுதந்திரம்னு இல்லை தி அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் என்னால் கேதர் பண்ணிக்க முடியுதுங்கிறது ஒன்று அதை வந்து மக்களுக்கு சொல்லி தந்து அதில் அவங்க ஒரு நன்மை அடைகிறாங்கன்னு பார்க்கும் பொழுது எனக்கு காசு பணம் கொடுக்கக்கூடிய அந்த சுகத்தை விட இந்த ஒரு சுகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொழுது ஐம் கீப் ஆன் டூயிங் திங்ஸ் இதுதான் என்னுடைய ஆக்சுவல் இது ஸோ இப்போ எனக்கு என்ன இது நான் உங்கள்கிட்டயே ஒரு இதை கேட்குறேன் இது எனக்கு எதாச்சியாக நடந்ததா இல்லை ஏதோ ஒரு காலத்தில் நான் இதுக்கு போகணுங்கிற எங்காவது ஒரு இடத்துல ஒரு சின்ன முடிவு பண்ணி தான் நான் இதெல்லாம் இந்த ஒரு ஒரு பார்த்து எனக்கு வந்திருக்கும் ஏன்னா நம்மள்கிட்ட கேட்டோம்னா முடிவு பண்ணிட்டு வந்திருப்பேன் விதிச்சது சாமி சொல்லியிருக்கோம் இப்படி ஒரு இது சொல்லுவாங்க கண்டிப்பாக இல்லை நீங்களே இங்கே முடிவு பண்ணியிருப்பீங்க உங்களோட டிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் நீங்கள் இங்கே வந்து ஆமாம் 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 பிகாஸ் வேலைக்கு குவிட் பண்ணாதேன்னு சொல்லி ஆயிரம் பேர் சொன்னாலுமே ஆகவே ஆகாது நான் க்விட் பண்ண தான் போகிறேன் நான் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் உங்களோட இன்ட்யூஷனே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இது நமக்கு செட் ஆகலை வேணாம் இது நம்ம வரதை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இன்றைக்கி இந்த மாதிரி பேஷன் ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நான் பார்க்குறது என்னென்னா மணி ஏர்னிங் தான் பிரதர் இந்த ம அந்த ஃபினான்ஷியலாக அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்கன்னா அவங்களும் சரி அவங்க சுற்றுலும் சரி அவங்கள வந்து ஓகே சூப்பர்பா வந்துட்டாப்பா சக்ஸஸ் பண்ணிட்டான்ப்பான்னு சொல்லிடுவாங்க அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம பிஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்கணும் நம்ம தொழில் என்ன செய்கிறது இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சர்க்கிளை கொண்டு வரும் சிம்பிளான விஷயம் தான் அவர் ஒரு கோழி அவர் சொன்னார் கோழி அவர் தொழிலே கோழி வளர்க்குறது அவர்கிட்ட ஒரு நூறு கோழி இருக்குது சரிங்களா சார் தொழில் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சிம்பிள் சார் ஒரே ஒரு சந்திரா போகிறான் தொழில் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரூட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்கும் என் தொழில் எப்படி இருக்குன்னா அதுக்கு ரூட்டாக ஒன்று இருக்கும் உங்கள் தொழில் எப்படி ரூட்டாக ஒன்று இருக்கும் அந்த ஒன்று பிடிச்சிக்கிட்டே போயிட்டு வந்தோன்னா கொஞ்ச நாள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வியூ தெரிஞ்சிடும் எப்படி இதை கொண்டு போகலாம் இன்னொன்று நாமோட செல்ஃப் க்ரோத் இருக்குது அதிகமாகும் இப்போது பர்பஸாக ஃபாலோ பண்ணதுனால நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் யூடியூப்பில் வந்தீங்க கேமரா பற்றி படிச்சிங்க எவ்வளோ நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க இதை ரா ரொட்டீனாக ஒரு மண்டே லைஃப்பில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் கிடச்சிருக்குமா கிடச்சிருக்காது இவ்வளோ ஃப்ரீடம் கிடச்சிருக்காது இதெல்லாம் வந்து நம்மளே தெரியும் பார்க்கும்போது ஒரு 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 அட்வென்ச்சரஸான லைஃப் தான் நமது இல்லை அதுதான் இப்போ நான் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு உனக்கு தெரியாது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ ஈஸியாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தான் நான் ஈஸியாக இந்த இடத்துல இல்லை நான் ரீச் பண்ண இந்த இடத்துக்கு ஈஸியாக நான் இந்த இடத்துக்கு வரலைங்கிறது இன்றைக்கி என் லைஃப் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாமா இருக்கும் இன்றைக்கே இல்லை நான் ஈஸி இல்லைன்னு தான் சொல்லுவேன் பட் இதுவே உங்கள் கண்ணுக்கு ஈஸியாக தெரியுதுன்னா நான் இந்த இடத்தை ரீச் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஸோ அது அது எதுக்காக சொல்ல வரேன்னா ஸோ விச் இஸ் நார்மல் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா நான் சுகமாக இருக்கணும்னா முன்னாடி கஷ்டப்பட்டுருக்கணும் அட்லீஸ்ட் யாராவது சம்பாதிச்சு வச்சாவது போயிருந்திருக்கணும் இல்லை அதை காப்பாற்றுறக்கு கூட அறிவு வேணும் இல்லை அதை காப்பாற்றுறதுக்கும் நான் மெனக்கெட்டால் தான் அதை காப்பாற்ற முடியும் ஸோ எதுக்காக இருந்தாலும் அந்த நோக்கம் தெரிஞ்சு கொஞ்சம் மெனக்கேடும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி வர முடியும் கரெக்டு தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்னோடய கிளினிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நானே கூட்டுவேன் தொடப்பேன் என்ன ஒரு கலந்து பண்ணுவேன் தூக்கி போகிறது இதே இது ஒரு 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 ஃபோட்டோகிராஃபி நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்த வேலை இருந்தேன் அங்கே கூட்டுறத துடைக்கிறது எனக்கு ஒரு மாடி இருக்கும் புரியுதுங்களா இதுதான் என்னோடய வேலை மீனிங் மாறினதுக்கு அதே கூட்டுற துடைக்கிற வேலை இருந்தால் கூட என்னோடய இதுக்காக செய்யும் போது மாறும் ஏன்னா என்னோடய இது இருக்குது நான் வந்தால் இப்போ பேஷண்ட்லாம் வந்தாங்க படிக்கிறாங்க அப்படின்னா நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது நான் எதுக்கு அங்கே போய் சம்மந்தமான இடத்துல கூட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் இது நான் சொன்னேன் ஆக்சுவலாக அந்த ஒரு சின்ன விஷயம் தான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் பட் அந்த ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் வந்து அதை விட்டுட்டு என்னுடைய ஆக்சுவல் ஒரு பிளேஸுக்கு வர்றதுக்கு உதவி செஞ்ச ஒரு இது இல்லையா ஸோ அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் அது இக்னோர் பண்ணிட்டோம்னா சிக்கிட்டோம் அட்டென்டிவாக இருந்து அதை ஆன்சர் பண்ணிட்டோம்னா அந்த அந்த கொஸ்டின் முதல்ல வந்துச்சுனாலே நீங்கள் அவேர்னஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க தேட ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்ச நாள் தேடுவாங்க நம்ம மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகலாம் தேடல் பறந்து தானே அடுத்து நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் எனக்கும் நாலஞ்சு வருஷம் ஆச்சு உங்களுக்கு எத்தனை வருஷம் கூட ஆகலாம் சில பேர் இருபது வருஷமும் தேடுறாங்க ஒரு ஸ்பாக்கில் கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே ஆகிறாங்க ஏன்னா அந்த கேஎஃப்சி தொடங்குறவரே அறுபது வயசுக்கு மேலே தான் அவர் ஸ்டார்ட் பண்ணதாக தான் சொன்னாங்க ஸோ எனர்ஜி ஸ்பார்க் எந்த நேரத்தில் வரும்ங்கிறது கூட நமக்கு தெரியாது இல்லையா எஸ் 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 ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு டாக்குன்னு நினைக்கிறேன் பர்பஸ் ஆஃப் லைஃப்க்கு எனக்கு தெரிஞ்சு இது பேசுனால் இன்னும் கூட நிறைய ஐடியாஸ் சொல்லி பேசிகிட்டே இருக்கலாம் இது ரொம்ப ஆக்சுவலாக அது இது நம்ம அடுத்த சஸ்டைனபிளான ஒரு ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கணுன்னா இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை எல்லாருமே சொல்லி கொடுக்க முடியாது அதுபடி வாழ்ந்தால் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு சஸ்டெயினபுளான லைஃப் இருக்க முடியும் இல்லாட்டி ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே வந்துடுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஜாப்பு எத்தனை நாள் வந்து ஒரு ரோபோ மாதிரி அவங்களும் வாழ்ந்துடுவாங்க இது அந்த காலத்தில் இந்த பெரிய பணக்காரங்க வீட்டில் ராஜா வீட்டில்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் கூட ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த குழந்தை வந்து தவிழ்கிற வயசு வந்தோன்னே நிறைய பொருட்கள் போட்டு வச்சுருப்பாங்க அந்த குழந்தை தானாக போய் எது எடுக்குதுன்னு பார்ப்பாங்க ஸோ கைண்ட் ஆஃப் அ திங் இல்லை இது எந்த வயசில் வேணாலும் நம்ம பண்ணலாம் வி கேன் டேப் அவர் ஓன் இன் இன்னர் சைல்டு நீ குழந்தைய இருக்கும்போது போது என்ன பண்ண உனக்கு எதில் ஆர்வம் இருந்தது நீ யோசித்து பார்க்க ஆரம்பித்தோம்னாலே நமக்கு அந்த ஓல்டு ரெம் மெமரிஸ் வெளியே வரும்பொழுது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓ சரி ஓப்போண்ணா இதுதான் எனக்கு சின்ன வயசில் ஆர்வமாக இருந்திருக்கு நானே மறந்துக்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன் இப்போது என்ன மறக்கிற அளவு ஆயிருக்கு அப்படின்னா நிறைய பேர்கிட்ட அவங்க பேஷனாக கேட்கும் போது சரி என்னெல்லாம் பிடிச்சி செய்விங்க கேட்கும்போது நான் வந்து மூவி பார்ப்பேன் நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறேன் இதை தான் அதிகமாக சொல்கிறாங்க இப்போ இதுலேருந்து என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க மேபி அவங்க சினிமேட்டிக் சினிமா ஓர்ட்டாக இருக்கலாம் டசன்ட் மீன் தே கேன் பிகம் அ டேரக்டர் ஆர் எடிட்டர் அப்படியே ஒன்றும் இல்லை அவங்க டைம் மோஸ்ட்டாக கன்செப்ஷனில் இருக்குது இதுதான் நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது படிச்சிருந்தா கூட ஒரு ஒரு க்ளூ கிடைக்கும் ஓகே இவங்க இந்த ஃபீல்டிலேருந்து உள்ளே விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் இதிலே போகிறதுனால என்டர்டெயின்மெண்ட் ஷார்ட்ஸ்லேயே போகிறதுனால ஃப்ராக்மெண்ட்டாக இருக்குது ஒரு பிளாங்க் பேஜ் மாதிரி இருக்காங்க இப்போ நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்கல்ல சார் நீங்கள் இப்போ நம்மளே எடுத்துக்கோமே இப்போது எல்லா நாளுமே இப்போ நான் என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே எல்லா நாளுமே நல்லா அட்டென்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நாள் ஒரு நாள் வந்து மண்டை குடையுது அப்படின்னு சொன்னால் நம்ம யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டோன்னா ஒன்று ஒரு தள்ளிட்டே இருப்போம் எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு ஷார்ட்ஸாவது பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஆகும் அந்த மொபைலில் கீழே வைக்க முடியாதுங்கிறது ஒன்று ரெண்டாவது வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மண்டை கயமுகை கயமுகை கைமுகை கயமாக இருக்கும் ஸோ இதை ஒருத்தங்க வந்து ப்ரொலாங் டைம் பண்ணுறான்னா ஹீ இஸ் லூசிங் ஹிஸ் ஓன் செல்ஃப் ஸோ அவனால் க அவனால் நான் யார் என்ன என்ன பண்ணுறோன்னே கண்டுபிடிக்க முடியாது இல்லை இன்ஃபர்மேஷன் உதவாது திரும்பி மைண்டில் இதுதான் ஓடிகிட்டுருக்கோம் என்ன பண்ணோம் மூவி இதுதான் இதே போய்ட்டுருக்கோம் நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்பொழுது என்னோடய டூ தௌசண்ட் எயிட்டீன் பேட்ச் யூஜி பசங்க அப்போ அந்த பப்ஜி வந்த புதுசு பயங்கர க்ரேஸு அதாவது நீ கிளாஸ் எடுக்காத நான் பப்ஜி விளையாடுறேன்னு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்சி வரணும் பயங்கர க்ரேஸ் அவனுங்க நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி ஒரு பீரியட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மினிட்ஸு நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் உனக்கு பாடம் எடுக்க போகிறதில்ல நான் எனக்கு வேணுங்கிற சப்ஜெக்டை கவர் பண்ணிட்டேன் உனக்கு எக்ஸாமுக்கு கவர் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி நான் உனக்கு ஃப்ரீயாக விட போகிறேன் ஒரே கண்டிஷன் உன் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு இல்லை சைலண்ட்டில் போடு பசங்க பாக்கெட்டில் போய் பேக் பேக்குள்ளே தூக்கி போடு டேபிள் கடியில் கூட நீ வைக்கக்கூடாது இதை பண்ணு அப்படின்னா பண்ணிட்டான் நான் பெருசாக உட்காண்டேன் நீ என்னமோ பண்ணுன்ட்டு ஆச்சரியம் என்னென்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படியும் உட்காந்துட்டு கல் மாதிரி இப்படி உட்காந்துருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கவங்க அவனுக்கு என்னை பார்த்தா இரிட்டேட் ஆகுது ஏன்னா அவனை கேம் விளையாட கூடாமல் பண்ணிட்டேன் ஒன்று ஃப்ரீயாக விட்டுட்டு ஆனால் அவனுக்கு பிடிச்சத நான் பண்ண கூடாமல் பண்ணிட்டேன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான் பக்கத்தில் பேச ஆரம்பிச்சு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் பொழுது இந்த ஸ்கூலில் நமக்கு டைம் கொடுத்தா திரும்பி பேசுவோம் டேபிள டேபிளில் திரும்பி போட்டு உட்காந்து என்னமோ ஒரு கேம் கண்டுபிடிச்சோம் சேம் அந்த ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு அவனுக்கு ஹாஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் ஹாஃப் அன் ஹவர் பக்கம் ஆயிடுச்சு அந்த மொபைலில் உள்ளவை இவ்வளோ தான் சொன்னேன் அவன் வந்து அவன் அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேமை கண்டுபிடிச்சான் அவனுக்கு பாட்டுக்கு ஜாலியாக வளரானே அவன் கதையெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து கதை பேசுதுங்க பசங்கள்லாம் ஒரு சிலது ஷேர் பண்ணிக்கிறானுங்க கேம் விளையாடுறானுங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி எனக்கு அன்னைக்கு ஆச்சரியமாக இருந்தது சார் பத்து நிமிஷத்துக்கு பின் ட்ராப் சைலன்ஸ் கல் மாதிரி இருக்கும் அப்படியே அந்த அதுலேருந்து ரிக்கவராக இவனுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுக்குது ஸோ இதை ஆனால் ப்ரொலாங்டு டைம் என்ன ஆகுறது நம்மளுடைய மூலம் இல்லை சி இது வந்து அப்போது இதை பப்ஜின்னு இல்லை வேறு எல்லா விஷயத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ரொட்டீனும் ஒரு ஒர்க்கில் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் க்ரியேட்டிவ் இது போயிடும் முக்கியமாக சொன்னோன்னா கேட்குற எல்லாட்டையுமே இது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப ஒரு ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கேட்குற எல்லாருமே அவங்க இன்ட்ரெஸ்ட்னு கேட்டால் மூவி என்டர்டைன்மெண்ட்னு சொல்கிறாங்க ஓகே அது இன்ட்ரெஸ்ட் தான் பட் அது பேஷனோ பர்பஸோ கிடையாது எது கனெக்ட் பண்ண முடியாது அது அட்லீஸ்ட் அவங்க மூவிஸில் இருந்தாங்க எனக்கு எடிட்டிங் பிடிக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரேட்டாக இருந்தாங்கன்னா அடுத்து நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா ஏ என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் பதில் இருக்காது இருக்காது ஸோ அது அவங்களுடைய பர்பஸோ பேஷனோ கிடையாது கிடையாது இதுதான் அவங்களோட அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கூடாமல் டம்ப் பண்ணுற ஒரு ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஆயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம யாருனே தெரியாது இருக்கிற வேலை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு அப்படியே இருந்துட்டு ஸோ மூணு டவுனஸான ஒரு மண்டேன்னு ஒரு லைஃப்பாக மாறி போயிடும் அப்படியே மண் மூட்டை மாதிரி ஆயிடுவாங்க கடைசியில் ஸோ இது வந்து மெடிடேட் பண்ண 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 நம்ம தாராளமாக ரிக்கவர் ஆகலாம் பட் ஸ்டில் வி ஹாவ் டு கிவ் த டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லையா மெடிடேட் பண்ண உடனே கண்ணு முடிச்சேன்னு திருப்பி மொபைல் ஒன்று அவுட்டு பிகாஸ் நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறவங்க உண்டு அதுக்கு தான் இன்னொன்று காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு மொபைலில் கண்ணு முழிக்கிற ஆட்கள்லாம் உண்டு இல்லை இட் இஸ் வெரி ராங் இல்லையா கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுற மாதிரியே அவங்க ஜேர்னல் பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிக்க முடியும் ஜேர்னலிங் இன் சென்ஸ் புக்கு எழுதுறது டைரி எழுதுறது ஸோ ஏன்னா ஜேர்னலிங் வந்து நான் அப்படி இனிஷியலாக நான் எல்லாத்தையுமே ஒரு கேம் மாதிரி ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு சரி என்ன ஏதோ சொல்கிறாங்க ஜேர்னலிங் பண்ணு சொல்லிட்டு எதார்த்தமாக ட்ரை பண்ணது ஃபஸ்ட்டு இந்த நாளில் என்ன நடந்ததோ அதை பற்றி எழுதுனேன் அப்புறம் என்னை பற்றி எழுத ஆரம்பித்தேன் நான் எப்படி வேர்ல்ட பார்க்குறேன் இந்த வேர்ல்டு எனக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ்லாம் எழுத ஆரம் சார் அப்போ தான் நான் என்ன மாதிரி கேரக்டர்னே எனக்கு புரிய வந்தது இப்போது நிறைய பேர்ட்ட உங்களோட கேரக்டர் என்னன்னு கேட்டு பாருங்களேன் உங்கள் கேரக்டருக்கே நீங்கள் ஒரு ஷேப் கொடுக்க முடியாது நீங்கள் எப்படிப்பட்டால் உங்களுக்கு அப்படி ஒரு ஷேப்பே இருக்காது அந்த ஷேப்பை வந்து ஜெனரல் கொடுக்கும் நீங்கள் யாருன்னு ஒரு அதில் போய் நீங்கள் ஃபண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் எழுதும் போது ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னும் போது இது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களோடய தவறுகளையும் சரியாக அது சரியாக சுட்டி காட்டும் நீங்கள் எங்கே மாற்றிக்கணும் எங்கே இன்னும் டெவலப் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்றத காட்டும் ஸோ இப்போ இது இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு ஒரு நார்மல் லைஃபுக்கு பேசணும் நான் ஸ்பிரிச்சுவலாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இப்போ நம்மளுடைய சங்க நூட்களில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு இலை வந்து மரத்துலேருந்து இப்படி கீழே வருது அது அந்த மலர் மேலே ஒழுகுது அந்த மலர் எப்படி இருக்குது ஒரு குருவி எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி இருக்குது அவ்வளோ க்ரியேட்டிவ் ஒரு மனுஷனால் இவ்வளோ கூட உன்னிப்பாக ஒன்றை பார்த்து எழுத முடியுமா இவ்வளோ கூட அதை வர்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எழுதியிருப்பாங்க விச் மீன்ஸ் அவங்க மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாகவும் யோசிக்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருந்திருந்தால் ஒரு மைன்யூட்டான விஷயத்த கூட அவங்கனால பார்க்க முடியும்ல இது ஒன்று அந்த காலத்தில் அது நார்மல் லைஃப் ஒரு புலவராகவும் எவ்வளோ மன அமைதியாக இருந்திருக்கு இல்லை ஒரு ஒரு அவங்களுடைய மனைவி வந்து வர்ணிக்கிறதாகட்டும் இல்லை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க நிலவு மாதிரி இருக்கேன் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன் இன்றைக்கி அந்த யோசனையே நமக்கு வர்றதில்ல வேர்ட்ஸாக இருக்கே தவிர ஃபீலிங்ஸோடு வரதில்லை பிகாஸ் ஏகப்பட்ட டம்ப் வண்டைக்குள்ளே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இது இது நார்மல் லைஃபுக்கு இது ஓகே ஸ்பிரிச்சுவலான்னு எடுத்துக்கும் பொழுது போஷோ அவர்கள் நிறையா சொல்லுவார் ஒரு புத்த பெண் அவங்க ஒரு மலை மேலே வந்து குடம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களாம் டக்குன்னு இப்படி குடம் இப்படி கை வெழுக்கி விழுந்தோன்னே அந்த குடம் கீழே விழுந்தோன்னு அந்த உடஞ்ச சவுண்டில் டக்குன்னு அப்படி போகும்பொழுது ஞானம் சிந்திச்சிருச்சான் இன்னொருத்தர் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு இலை இப்படி கீழே விழுகிறது அப்படியே பார்த்துட்டு வந்து அப்படியே கண்டமுன்னா ஞானம் சித்திச்சிருச்சான் ஸோ ஞானங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை தன்னை மறந்த ஒரு நிலைங்கிறது அப்போது அதுக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு இது வாய்க்கும் இல்லையா ஸோ நான் இங்கே ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தியானம் பண்ணுறேன் எந்திரிச்சு போய் திருப்பி என் வாழ்க்கையை கூப்ப மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு யூஸுமே கிடையாது இல்லை கிடையாது இங்கே முக்கியமாக அந்த பிரச்சனை அதுன்னு சொன்னால் இல்லையா காலேஜு ஸ்கூல் காலேஜ் அப்புறம் ஒர்க்கு கிடையில் நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறது இல்லை சில பேருக்கு ஸ்பேஸ் கிடைக்கிது இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல பணக்காரங்க வீடுகள்லாம் இந்த மாதிரி குழந்தைங்கள காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பழக்கம் இருந்தது எப்படின்னா பணக்காரங்க வீட்டில் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு டூர் அனுப்புவாங்க ஆ எஸ் எஸ் அப்போ அந்த உலகத்தை பார்ப்பான் நிறைய மனிதர்களை பார்ப்பான் நிறைய தொழில்களை பார்ப்பான் அப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்ற அந்த ட்ராவல் கற்றுக் கொடுத்துரும் இல்லை ஆக்சுவலாக நான் என்னோடய பசங்களுக்கு அதுதான் சொல்லுவேன் யூஜி முடிச்சு ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா பிஜி போகாதேங்கிறதான் ஃபஸ்ட் அட்வைஸு அப்படியே பிஜி போனாலுமே யூஜிக்காரனுக்கும் சொல்லுவேன் பிஜிக்காரனுக்கும் சொல்லுவேன் நீ இவ்வளோ வருஷம் படிச்சிட்டேன் உடனே வேலைக்கு போகாத அது அவசியமே கிடையாது ஒரு மாதம் சும்மா இரு வீட்டுக்குள்ளே இருக்காது எங்கேயோ போ என்னமோ பண்ணு சுற்று முதல்ல ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே நீ வாழ்ந்துட்ட அதை முடித்து நீ போ அப்பா அந்த அந்த அப்பாவை வந்து நீ கொஞ்சம் உணர் நீ முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸு விட்டு ஒரு கால் எடுத்து வச்சோன்னே இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகாத அப்படின்னு சொல்ல முடியும் அதுவும் கேட்கலன்னு பாருங்களேன் பிகாஸ் சொசைட்டி அந்த மாதிரி காலேஜ் முடித்து கேட்லேருந்து அந்த சர்டிஃபிகேட்டோடு வெளியே வந்தால் கம்பெனிக்குள்ளே தான் வைக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு சொசைட்டி இருக்குது ஸோ இது பாவம் அது அந்த குழந்தைங்க இல்லையா உங்களுக்கு சொ நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு லக்கிலி ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க சரிங்களா உன்னோட வாழ்க்கையை நீ என்னடா வாழ்ந்துருக்க த மூமெண்ட்டு மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னார் நான் உட்காந்து நான் சாயந்தரம் டீ சாப்பிடுவேன் டீ சாப்பிட்டு யோசிச்சுருந்தேன் த மூமெண்ட்டுனால் என்ன இந்த மூமெண்ட்டை நான் நம்ம சீஸ் பண்ணியிருக்காம என்னைக்காது அப்பா இந்த நொடி நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படி ஒரு அட்வென்ச்சர்ஸான வாழ்க்கையே இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்போது அட்வென்ச்சர்ஸாக மாறணும்னா என்ன பண்ணணும் சொல்லிட்டு ஒரு மூணு நாள் எனக்கு நான் ஒரு பிரேக் எடுத்தேன் எங்கே பிடிக்கோ போயிடும் வண்டி எடுத்து போனேன் உண்மையிலே அந்த ட்ராவல் நிறைய ஓப்பன் பண்ணிச்சு என்னோடய நம்ம நம்மளோட பர பரிமாணங்களை வந்து ட்ராவல் ஓப்பன் பண்ணிச்சு பயமாக இருக்கலாம் இல்லை வந்து தயக்கம் எல்லாத்தையும் அந்த ட்ராவல் வந்து அது அதனால் டிராவல் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் டிராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக அது ஒரு நல்ல வாய்ப்பு உண்மை அது அதே பொண்ணுகளுக்கு நிறையா அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது எனக்கு இன்னைக்கு இருக்கிறது பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே நான் ஒரு சில நேரங்கள் இன்சென்ஸ் சேஃப்டி தான் ஒரே இஷ்யூவாக இருக்குது பட் பசங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அவனா கண்ணு மன்னு தெரியாமல் கொண்டே எங்கேயாவது ஒரு தான் உண்டு அந் நான் இதை அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் அந்த வண்டி எடுத்துகிட்டு பிளாங்க் மைண்டோட நம்ம போகும்பொழுது டேய் இப்போ எங்கே போயிட்டு இருக்கே என்ன பண்ணுறேன்னு தோணும் பரவாயில்ல போ 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 அப்படிங்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஒரு ஓப்பன் ஆகும் தெரியுமா அது ஒரு ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ஆக்சுவலாக தாட்லெஸ் ஸ்டேஜ் வந்துடும் தாட்லெஸ் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னே நமக்கு அப்போ தான் தெரியும் அதுக்கப்புறம் பிளாங்க் ஆகினதுக்கப்புறம் உருவாக்க முடியும் அதுதான் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இல்லையா அவனால் ஃபஸ்ட்டு பிளாங்க் ஆகணும் அப்போ தான் இன்னொன்னு வடிவமைக்க முடியும் அங்கேயே ஏற்கனவே குப்பை இருக்கும்போது என்னத்தை பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ட்ராவல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் நம்ம பேசினதில் தி பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் அடல்ட்ஸு கூட யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஈவன் ஃபார் அடல்ட்ஸ் இந்த ட்ரக் யூசேஜை வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்குன்னு நினச்சிக்காம அது உண்மையிலுமே ஸ்ட்ரெஸ் பூஸ்டிங் கிடையாது நினச்சிக்காம அது ஆ எஸ்கேபிசம் வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலாக இருக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம அன்பாக பேசலாம் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு உட்காந்து அதை சால்வ் பண்ணிடலாம் ரெண்டு நாள் உட்காந்து ஒரு மெடிடேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆனோம்னா ப்ராப்ளம் உண்டு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு மைண்டு கொஞ்சம் கூட கேப்பாக இருக்கும் ஸோ இது போல எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உண்டான சொல்யூஷனை தீதுட்டா அந்த பிரச்சனையை ஆய்வு பூரம் தூக்கிட்டு சுற்றணும்னு அவசியம் கிடையாது இல்லை சொல்யூஷன் திக்கிறது ரொம்ப ஈஸி உட்காந்து ரெண்டு மூணு நாளில் முடிச்சிடலாம் ஏன்னா நம்ம பார்க்குற அளவுக்கு சொல்யூஷன் அவ்வளோ பெருசாகவும் இருக்காது அதாவது அவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யணும் அவசியம் இல்லை சிம்பிளாக கூட சில ஸ்டெப்பில் நமக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் முடிச்சிடலாம் அந்த எஸ்கேபிசத்தில் இருக்கிறதுனால தான் இங்கே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது பேஷனை ஃபாலோ பண்ணாதுக்கு ஒரு இதை எஸ்கேபிசம் ஒரு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செஷனாக இன்றைக்கி இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் நீங்கள் பதில் சொல்லணுங்கிற மாதிரி ஆரம்பித்தாலும் கூட ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வந்து அவங்க உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம பர்சனலாக பார்த்தது அனுபவப்பட்டது இதெல்லாத்தையும் பேசும் பொழுது ஸோ ஐம் பெர்ஸ்னலி வெரி ஹாப்பி அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அதை பற்றி என்னுடைய வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்னும் புரியாத ஆட்களை பற்றியும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணது இல்லை நீங்கள் இது உங்களை தாண்டியே பார்க்க முடியும் ரொம்ப ஐம்பது வயசு அறுபது சாலை கூட நீங்கள் பார்க்க முடியும் சுத்தமாக அவங்க என்ன செய்யினால் அப்படியே உட்காந்துருப்பாங்க நீங்கள் அவங்கள பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க லைஃப் வேறு மாதிரி இருந்துருவாங்க அவங்க இந்நேரத்துக்கு சமூகத்தில் பேச போகிற ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் உங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பிரதர் நீங்கள் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் உங்களை அறியாமையே உங்களோடய உதவி வந்து சமூகத்துக்கு போயிட்டுருக்கும் ஏன்னா நீங்கள் இந்த உங்களை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணால் தான் நீங்கள் நீங்கள் மேலே ஏற முடியும் ஒரு கட்டத்துக்கு ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது அதை போய் கொடுப்பீங்க இந்த சொசைட்டிக்கு தான் திரும்பி கொடுப்பீங்க அது ஒரு ரொட்டேஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற ஆளாக மாறிடுவீங்க கொஞ்ச நாள் பரவாயில்ல ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 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 ஒரு பாட்காஸ்ட் நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அண்டு ஐ பிலீவ் இதை நீங்கள் வந்து அடுத்த பசங்களுக்கெல்லாம் ஜென்ரேஷன் சொல்லித்தர போகிறீங்களா மந்த் அண்ட் மன்தோ எப்படி நம்ம இடம் தஞ்சாவூரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அகவெலி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அதோட நம்ம இடம் கேட்டிருக்கோம் அவங்க கொடுக்குறான் இருக்காங்க ரொம்ப ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறேன் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க சிலபஸ்லாம் அவங்க பார்த்தாங்க ஓகே நல்லா இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சோ எப்படி காலேஜ் சில ஸ்கூல் யார் வேணால் வரலாம் ஓபன் டுவால் ஓப்பன் டுவால் எந்த ஏஜில் வேணால் வரலாம் உங்களுக்கு யாருன்னு கனுப்பிக்கணும் ஒரு டிரைவிங் இருந்துச்சுன்னா சோ மேபி எனக்கு அந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நான் கீழே ஷேர் பண்ணுறேன் ப்ராபப்ளி மக்கள் பார்க்குறவங்க யாராவது கூட தஞ்சாவூர் காரங்களோ இல்லை சுற்று வட்டாரத்தில் இருந்தாலும் கூட மீட் பண்ணுறக்கு ஒரு சான்ஸாக இருக்கும்ல கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் 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 சாம் இது இது ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்டிவான ஒரு 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 பாட்காஸ்ட்டாக கட்டணும் இது என்னோட இது வந்து ஏன் இதை ஆரம்பித்தோன்னா ஒன்று மக்கள் திரும்பி அதை நோய்க்கு போய் சிக்கக்கூடாது லாங் ஸ்டன்டாக ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நோய் கம்மியாயிரும் அந்த சமூகத்திலே நோய் கம்மியாகும் ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக நான் ஆனால் நான் எடுத்து பண்ணணும்னு தோணுச்சு சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் சாம் பிகாஸ் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இது தெரியாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மோட்டிவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக ஸோ சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் உங்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் ஸோ இறையருள் உங்களுக்கு பூரணமாக அருள் புரியட்டும் ஸோ ஏதாவது ஆஸ் அ நேன்டு கோட் நீங்கள் எதாவது நம்மளுடைய நேயர்களுக்கு எதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா ராபின் சர்மாவோட கோட் சொல்லலாம் மெனி பீப்புள் டைட் அட் டுவெண்ட்டி பட் பரிட் எயிட்டி ஆ எஸ் எஸ் ஓ அது அவரோட கோட்டா அது ஃபைன் ஃபைன் ஓகே நாம் இருபது வயசில் ரெடி ஆகிட்டோமா இல்லை நம்ம எண்பது வயசு வாழ போகிறோமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதுதான் நம்மளோட விஷயம் தான் எல்லாமே நம்ம விஷ் தான் டிசைன் நம்ம டிசிஷன் நம்ம கையில் இருக்குது கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் விப்பாசனால் அது ஒன்று தான் பிரதர் நீ விப்பாசனாக போனவங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க நாள் வரை என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா விஷயமும் தனக்கு ஏண்டா அப்படி நினைக்குது நடக்குது நடக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க பட் விப்பாசனால் உட்காரும் போது இவங்க ஒன்றுமே பத்து நாள் பண்ணியிருக்க மாட்டாங்களா எதுவுமே அவங்க உடம்பு நடந்திருக்காது அப்போ தான் தெரியும் இவங்க தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே இது வந்து ஒரு இந்த அவேர்னஸ்ஸே ஒரு பெரிய விஷயம் இந்த அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கானது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சுற்றி எல்லாம் மாற ஆரம்பிக்கும் ஸோ இது இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை இது கண்டிப்பாக வெரி நைஸ் ஸோ சூப்பர் சாம் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்களுடைய ஐடியாஸ் அண்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நமக்கு ஒரு 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 பிக பிக்சர் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோடவே நீங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஸோ மக்கள் இதில் கண்டிப்பாக பயனடைவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை ஸோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் உங்களுடைய ஐடியாஸும் நல்லபடியாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள் ஒரு ஆசீர்வாத சந்தோஷம் ஸோ நம்ம இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் இதோட என் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அண்ட் ஐ நோ இன்னும் உங்களை உங்கள் கூட நிறையா இன்னும் பாட்காஸ்ட் வரப்போகுது யா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் வந்து நம்ம அடுத்ததுல கண்டிப்பாக சந்திப்போம் ஸோ அது வரைக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மக்களே பர்பஸ் ஆஃப் லைஃப் ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு நம்புகிறேன் அவங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து தாராளமாக சேம் அவங்கள வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம் நான் காண்டாக்ட் நம்பர் தர்றேன் ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப் அண்டு வாழ்க்கையில் வந்து அந்த சாதிக்கக்கூடிய விஷயங்களில் முன்னெடுத்து வயசு வித்தியாசம் பார்க்காம எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி ஒரு உத்வேகத்தோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் தெம்பாக முன்னெடுத்து போய் உங்களுடைய வாழ்க்கையில் பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழிப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த பாட்காஸ்ட் நம்ம முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் அவங்க நடைபெறப்பானே நன்றி வணக்கம்